来来来来来来来来来来，雷布温迪的草，雷布温迪的草。Hours live 3 days. Lama guys, ஒரு முக்கியமான ஒரு voting வந்து நீங்க போட்டிருக்கேன். So நீங்க ஓகே இல்லை அப்படின்னாலும் நான் வந்து பண்ணத்தான் போறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். ஓகேவா? 40 hours லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 days, அதாவது இன்றைக்கி நாளைக்கு நாளானிக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 40 hours லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ யார் யாரெல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களோ வந்துருங்க. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துட்ருக்க எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் லைக்கில் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரோ நேற்று வ்ளாகில் நீங்கள் சூப்பர், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளாக் பார்க்காதவங்க போய் பாருங்கள், போல்டு ப்ரோ சேனலில் புதுசாக ஒரு ப்ளாக் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ம், ஸோ வந்துருக்கலாக்கு வணக்கம் கைஸ். சூர்யா வணக்கம், ஜெயேஷ் சுபன் வணக்கம், குரு சிவராஜ் வணக்கம், வணக்கம் தலை வணக்கம், கரிகாலன் சேதுபதி ஹை ப்ரோ வணக்கம், கரிகாலன் இஸ் ஹியர், வாங்க கரிகாலன் ப்ரோ, ஹை ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ, ஹேவ் அ நைஸ் டே ப்ரோ. 40 hoursஆ? ஆமாம், 40 hours, ஜஸ்ட் 50 hours தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னி வந்து பார்த்தீங்கன்னா 40 hours இருக்குது, அதாவது இந்த நவம்பர் 30th 40 hours வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாங்க கைஸ். இதுதான் நம்மளோட கோலு. அப்படி இல்லைன்னா இந்த மாதம் சோறு கிடையாது அப்படின்றவாங்க பூயாவில். ஐயோ பூயான்னு இதுக்கு டைப் பண்ணுறேன். இதுக்கு என்ன மாஸ்க், ஆ மாஸ்க் என்னது என்னமோ வருது, பி பியில் என்ன இருக்குது, பால்சா. ம், பால்ஸ்னா என்ன பால்ஸு, பால்ஸ் கால் வெரி ரோஸ் பிரைட் பிக் ஃபேன். சிவா வணக்கம், விஸ்வா எஸ்டிஆர் வணக்கம், தயா ஸ்ருதி, திவ்யா, திவ்யா ஸ்ருதி ஜே, ஓஎம்ஜியா, எதுக்கு ஓஎம்ஜி சொல்கிறீங்க, நல்ல விஷயம் தானே. அட்டேங்கப்பா 40 hours லைவ் ஸ்ட்ரீமா பெரியா ஆளுப்பாணி. ம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கால் வெரி ஏகர் ப்ரோ, இங்கே உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க, இங்கே என்ன இங்கே இருக்கீங்க, யார் திட்டிகிட்ருக்கா ஏகரை சொல்லுங்கள். ஃபாக்ஸ் கேமர் என்ன கேம், என்ன கேமா, என்ன எல்லா கேமும் விளாட்லான்ட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்கள் வந்து லைவ் பார்க்கறது மட்டும்தான், எல்லா கேமும் விளாட போகிறேன். ஸ்டாக்கே இல்லை கடையில், ஓய் எவ்வளோ இருக்குது, ஓகே இவ்வளோ இருக்குதான், சரி ஓகே. பல கோடிகளை சம்பாதிக்க போகிறேன் பாருங்கள். இந்த 3 நாளில் எவ்வளோ கிரைண்ட் அடிக்கிறனோ அவ்வளோ கிரைண்ட் அடிக்க போகிறேன், ஃபுல்லாக கிரைண்டிங் தான். என்னென்ன ஈவெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எழுத்து போடுங்கன்னு சொல்லி அப்துல் ரோட்ட சொல்லிட்டு ஃபுல்லாக கிரைண்ட் அடிக்க போகிறோம், அவ்வளோதான். முட்டியோடு இருக்கேன் சரியா. ஆ, இப்போ கடையில் வந்து ஏதாச்சும் வாங்கி போட்டு வைப்போம், அதுக்கு முன்னாடி இருங்க, நம்ம மட்டும் எதுக்கு தனியாக போடணும், பசங்களாம் ஓட சொல்லுவோம். ரேடியோ எங்கே இருக்கிறீங்க எல்லோரும், ரேடியோ ரேடியோ. மிஸ்டர் ஆர்ஜி ஷெல்ஃபி ஹைபர் வணக்கம், திட்டிட்டு இல்லை ப்ரோ, தேடிட்டு, ஓ தேடிட்டா, ஓகே ஓகே, திட்டலாம், அவனை திட்ட கூட செய்யலாம், தப்பு இல்லை. ஹலோ ரேடியோ கேட்குதா? கூப்பிடுவாங்களா?
வெறி இருக்கானா? வெறி இருந்தானா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. வெறிய வெறியே இல்ல ரேடியோல என்ன பண்றான், எங்க போறான்? அவனை தேடி கண்டுபிடிச்சு யாராச்சும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. வெறிக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். போட்டாச்சு ஜாப். டாமி இருங்க, வண்டி எடுத்துட்டாதீங்க. பேக்டு வாட்டர் கைஸ். வெரிக்கு கிஃப்ட் கொடுத்தோம். நியூ ரூல்ஸ் பார்த்தீங்களா ப்ரோ? யூடியூப் ஓடது இல்லையே ப்ரோ? பார்க்கல. என்னாச்சு? நான் இது நேற்றுலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை போயிட்டோம் ப்ரோ. மதுரை எதில் போனீங்க? காரில் போனோம் ப்ரோ. பூயாவில் பார்த்துருந்தீங்க சார்? இது இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் ப்ரோ. பூயாவில் இல்லையா, ஜி இல்லையா, பப்ஜி இல்லை ப்ரோ, பப்ஜி விளாட மாட்டேன். நிக் வேறு என்ன பண்ணலாம்? ஸ்னிக்கர்ஸு, சீஸ் டோஸ்ட் நம்ம அடிச்சிடுவோம், கோலா நம்ம அடிச்சிடுவோம், கேண்டி. லைவுக்கு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. செக் மெயில். ஓகே ப்ரோ, பார்க்கறேன். வா வா, எடு எடு எடு, ஃபர்ஸ்ட் எடு. டேய் டேய் டேய், பங்க்டா பங்க்டா, பாத்து ஜர வரீங்களா? ஆர்டிஸ்ட் Black ஸ்டாக் அடிச்சிங்க இருக்கோம். ஸ்டாக் அடிச்சிங்களா? சரி, என் நம்பர் மட்டும் அனுப்புங்க. ஏதாச்சும் என்ன நம்பர் வேணும்? வெரி சீக்கிர நம்பர். நானே அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நம்பர் கிடைக்குது? யாரோ ரேடியில் இருக்கு, நீங்கள் தாங்கியா எனக்கு? இப்போ என்கிட்ட இல்லை பாய். எல்லோ பேஜஸில் போட்டிருக்கேன், கால் பண்ணனா சொல்கிறேன். சரியா? வெரிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், கொடுங்க. கிளிக் ஒன் ஸ்டுடியோ. ஹாய் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் அப்படியே வந்து வீடியோ லைக் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கைஸ் கமிங், இஸ் கமிங், இஸ். நேற்றுலாம் செம மழை. டே மழையே நின்றவே நின்று நின்று நின்றுன்னு சொல்லிகிட்டே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனாலும் மழை கடைசி வரைக்கும், வீடு வந்து சேர்ற வரைக்கும் நிற்கலை கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர், சரியா, 230 கிலோமீட்டர் மழையிலே ஓட்டினேன் கைஸ் நேற்று. லைவில் அனதர் ஸ்ட்ரீமிங் ஆப் ஆர் சைட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு நியூ ரூல்ஸ் ப்ரோ. ஓ நோ ப்ரோ, கஷ்டம்தான் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, அது பார்ப்போம், பார்க்குறேன் என்னென்னு பார்க்குறேன். எனக்கு மெயில் வரல, மெயில் வந்துச்சான்னு கூட எனக்கு தெரில ப்ரோ. பார்க்கல, அந்த பக்கமே போகல, நமக்கு எந்த மெயிலும் செக் பண்ணுறதில்ல. சரி அப்போ பேசணும் ப்ரோ. அப்படியெல்லாம் இருக்குதான்னு தெரிலையே. அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லாருக்குமே அடி விழுகுமே. அப்படின்னா இவன் ஆட் ரேட்டை தான் ஜாஸ்தி பண்ணி தரணும் யூடியூப்பு, வேறு வழியே இல்லை. வெறிக்கு பைக் கொடுங்க டிஜி ப்ரோ. ப்ரோ வெறியோட நம்பர் இல்லை ப்ரோ என்கிட்ட, எப்படி கொடுக்குறது ப்ரோ? வெறி தான் கால் பண்ணும், அதான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லோ பேஜஸில் போட்டிருக்கேன், வெறி கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க,
வெரி கால் மீ அப்படின்னு போட்டிருக்கேன். கால் பண்ணானா கொடுக்கலாம். இருக்கு அந்த முன்னார் குட்டி பையன் இருக்குமே அவங்ககிட்ட இருக்கும். இது கேட்ட இது யாரு இன்னும் ஊருக்குள்ள இல்லையே. சொல்லுங்க எம்ஜிஆர். ஹலோ சொல்லுங்க. விஷாலா? ஓகே ஓகே விஷால், உங்ககிட்ட இது வெரிசேகர் நம்பர் இருக்கா? வெரிசேகர் நம்பரா இல்லைங்களே. இல்லையா? சரி ஓகே, உங்ககிட்ட எதுவுமே காரு? ஆமாம். சரி ஓகே 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 பாருங்க. ம் ஓகே. உங்களுக்கு கொடுக்குறது தான் பைக் வச்சுருக்கேன். இது இல்லை இது இல்லை இது யாரு யாருக்கோ போகுது. கால் போகுது ஆனால் யாருன்னே தெரியலையே. 1446817072. ஹஸ்கி ஹஸ்கி வராது ப்ரோ, ஹஸ்கி இப்போதைக்கு வராது ப்ரோ. இது ஹரியானா இந்தியாரு ஒருத்தருக்காக கால் பண்ணுவோம். காலில் காலில் தான் கால் பண்ணான். வெறி ஒரு தடவை கால் பண்ணியிருக்கானே. ஹலோ வெறி சேகரா? இல்லை டோரா. ஓகே ஓகே சாரி சாரி, நான் வெரிசோட நம்பர் தெரியுது. உங்கள்கிட்ட வெறிய நம்பர் இருக்கா? வெறி சேகர் நம்பரு இருக்கு, நான் அனுப்பி விடுறேன். ஆ ஓகே தேங்க்யூ. இது டோரா. இது டோரா. இது விஷால். விஷால் நான் கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது. ஒரு போலீஸ்கார வந்து நம்ம கடையில் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கா, கம்மி பண்ண சொல்லுறாரு. கம்மி பண்ணி தரேன்னு சொல்லு. அது வந்து இந்த கோட்டூருக்காக ஏற்றி வச்சிருக்குன்னு சொல்லு அவர்கிட்ட. அது கலந்துக்கிறேன். யார் அவர், பேர் என்ன? தலைவர் திமிங்கலம். தலைவர் திமிங்கலமா? அவருக்கு அந்த ரேட்டு தான் வாங்கினுவோம் சொல்லு. சோனியா டாமியான்னு தெரியே, எனக்கு வாய்ஸ் வரது தெரியல. டேய் நம்ம ரே டேய் ரே இருக்கியா உள்ள? சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கு. உன் கடையில் எவ்வளோ ப்ரைஸில் வச்சுருக்க? 2100 1900 அந்த மாதிரி. சரி ஓகே, கம்மியே பண்ணிடாத. இந்த கோட்டூரில் இருக்கிறவங்க ஸ்டாக் பண்ணிட்டு ஸ்டாக் வாங்கிட்டு போயிடறாங்க நம்ம கடையில். ம் ஓகே புரியுதா? ஓகே அதுதான், அதுக்கு தான் அந்த ப்ரைஸு. யாராச்சும் இந்த மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுங்க. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே கடச்சிச்சு. வெரி கோவை பையன், ஹாய் வணக்கம். தில்லி பாபு வணக்கம். மாமா மாமா ஸ்கூல்ல இருக்கு மாமா, ஃபோன் எடுக்க முடியாது. ஸ்கூல்ல இருக்கியா? சரி எப்ப கிளாஸ் முடியும்? இதோ ஒன்னு செட்ல அது வெச்சி இப்போ தான் இன்டர்வல் வந்திருக்கு. இன்டர்வலா? யார் இங்க ஸ்கூல்ல உனக்கு எடுக்கறா? இனே ஸ்கூல்ல இந்த மிஸ் யாரு? அது பேர் தெரியல. ஸ்கூல் எடுக்குது. யாரு? மாமா உனக்கு பிடிச்சவங்களா? அப்படியா? அவங்க பேர் என்ன? தன்சிகா. தன்சிகாவா? ஓகே ஓகே. அவங்களுக்கு தான் அந்த தன்சிகா மிஸ்ஸுக்கு மாமா இருக்காங்களா? இல்ல இல்ல யாரும் இல்ல. சீல சரி அப்பா கரெக்ட் பண்ணலாம் பாட்டீங்க. அப்பா ஆன்லைன் கிளாஸ் அப்பப்ப ஃபோன் எடுத்து பாக்கோம். சரி இங்க வர, நான் வரேன். எனக்கு இது பண்ணி விட்டுரு, நான் உனக்கு கிஃப்ட் தரேன். இந்த நீ உனக்கு நான் கிஃப்ட் தரேன், எனக்கு மட்டும் ஓகே பண்ணு. ஓகேவா? உனக்கு கிஃப்ட் தரேன். சரியா? இரு வரேன், இரு ஸ்கூல்லே இரு ஸ்கூல்லே இரு, நான் வந்துடுறேன். ஒரு லோடு போட்டுருக்கேன். வந்துட்டேன். ஆ சரி ஓகே வந்துட்டேன். எடுக்க மாட்டேன். ரெடி எடு. வெரி 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 மாமாக்கு நல்லா பில்டப் பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்து வை. சரியா? வந்துட்டேன். ஆ சரியா ஓகே ஓகே பை. ஸ்கூல் கால் பண்ணியாச்சு. இதுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இவன் நம்பர் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது.
வெரி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, எல்லாம் பண்ணிவிட்டு கேட்சை கிளியர் பண்ணுறோம் எல்லாம் போய்டும், இல்லாட்டி ஃபோனை டெலிட் பண்ணுறேன். இந்த கேரக்டர் டிஜிபுரோ அது வெறியோட ஆள், வெறியோட ஆளா டோரா வெறியோட இந்த இது வெறியோட ஆளா என்னையா சொல்கிறீங்க? சரி வாங்க வாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கைஸ் பார்த்துக்கலாம் 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 இருங்க இப்போ போகிறோம். பிளாக்கு வெறியோட நம்பர் வேணுமாடா, வெறி நம்பர் இருக்குடா. என்னோட ஃபோன்லையே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மியாலாம் எங்கே போச்சு? அனுப்பிச்சிருக்கேன் பார். டேய் அனுப்பிச்சிருக்கேன் பாருறா பிளாக். வாங்க பேட்டை பேரன் பிஜி ப்ரோ ஜன்னி வாய்ஸ் கேட்குது கேட்குதான் சொல்லுங்க. பேட்டை பேரா? டேய் பேட்டை பேரா இடிக்கியா கேட்குதா? ம் அனுப்பிச்சிட்டேன் பாரு குரூப்பில் நம்பரு. பேட்டை பேரன் மாஸ்டர், மாஸ்டர் தான் பேட்டை பேரன். உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த சீக்ரெட்? என்ன ப்ரோ மேரேஜில் ஒரு ஃபன்னு போல? ஆமாம் ப்ரோ நான் சமயம் இருந்துச்சு ப்ரோ, போய் எல்லாம் தூங்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்தோம் ப்ரோ, அப்படி தான் இருந்துச்சு ப்ரோ எங்கள் ஃபன்னு. ப்ரோ கேட்குறீங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாத்தையும் மீட் பண்ணல ஒரு நைஸ் மீட்டிங். இதனால் வரைக்கும் டிஸ்கார்டில் பேசுவோம், டிஸ்கார்டில் பேசும்போது போய் அங்கே நேரில் உட்காந்து பேசணும், புதுசாலாம் எதுவும் பேசலை. நம்ம இதில் புது வில்லா பார்த்தீங்களா? புது வில்லா, புது வீடு, புது வீடு யார் யாரெல்லாம் பார்த்தீங்க நேற்று? இருங்க காட்டுறேன், அதோ புது வீடு தான். டிஎல்எஃப் ஸ்ரீகுமார் ஹை ப்ரோ வணக்கம், ஹாய் 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 வணக்கம். என்ன ப்ரோ மேரேஜ்? இந்த வீடு யார் பார்த்தீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் யார் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடு வந்து கிஃப்ட்டு தரப்போகிறாரு. கிஃப்ட் இந்த வீடு தான் அவங்களுக்கு. எப்படி இருக்குது? செம வீடு இல்லை, அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆனால் இது ஒரே ஒரு வீடு, ஒரு வில்லா எல்லாமே இருக்கும் இந்த வீட்டுக்கு. ஒரே ஒரு வில்லா கைஸ், எப்படி இருக்கு பாருங்கள். பியானோ, சோஃபா, சோஃபாவும் பார்த்துங்க அப்படியே ரெட் கலர், நமக்கு பிடிச்ச கலரு. அப்படியே நம்மளோட லக்ஸுரி காரை தூக்கிட்டு வந்து இங்கே நிறுத்திக்கலாம், அழகாக பார்க் பண்ணலாம். மாற மாறி மாசா கெத்தா ஸ்டைலாக இங்கே நிறுத்தி வச்சுக்கலாம் நம்ம காரை. செம்மையாக இருக்குது, இதுக்கான ஒரு இடம், அது மெக்கானிக் ரிப்பேர் பண்ணுறக்கு. அப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட், கிச்சன், டைனிங்கு ஃப்ரீயாக இருக்குதே. ஆஹா, ஆனால் என்ன இதில் ஒரு பேட் லக் என்ன அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு கவர்ஸ் இல்லை. பெட்ரூம் இதுவா? இதுதான் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்கான். ஐயோ சரியா இருக்கு ஒரு இது. சரி விடுங்க, யார் இந்த இடத்த கொடுத்தாலும் ஏய் இதில் எனக்கு பங்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அவங்கள பேசாமல் நம்மளால் ஆக்கிடும், யார் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் ஆக்கிடும். அப்போ இந்த வீடு நமக்கு சொந்தமாகிடும். இது ரெண்டு பெட்ரூம் கைஸ், வேற மாதிரி இருக்குதே. அதேங்கப்பா, ஆஹா வீடே மாசம் இருக்கே. ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்கயா, பால்கனியா, ஆஃபீஸ் ரூம், இங்கே குட்டி ஆஃபீஸ் ரூம், நைஸ். செமையாக இருக்குல்ல கைஸ், சொல்லுங்கள். அப்போ மியாவோட வாழ்க்கை, மியாவா என்ன ப்ரோ நீங்கள்? செம்மையாக இருக்குதே. யாரோ தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. இவர் மாதிரி உங்கள் பேரும் லைவில் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் சேனலில் மெம்பர்ஷிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது? ஆமாம், இது மாதிரி ஏதாச்சும் போடணுன்னா தாராளமாக நீங்கள் நம்ம சேனலில் போடலாம். ஹை ப்ரோ, லவ் யூ ஹரிஹரன் தமிழ் டு கிளிக்ஸ் டு கிளிகான் ஸ்டுடியோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ டு கோ டு வெரி ஸ்கூல். போகலாம் 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 போகலாம், இருங்க. ஸ்விம்மிங் பூலில் ஒரு டைவு, பா செம்மையான லொக்கேஷன் கைஸ். இந்த வீடு யார் வாங்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா?
பேசாமல் நம்ம ரெண்டு நாள் கிரைண்ட் அடிச்சு நம்ம எடுத்துருவோமா இந்த வீட்டை சொல்லுங்கள். ஃபுல்லாக சர்வருக்குள்ளேயே உட்காந்துருவோம். என்ன சொல்கிறீங்க? நமக்கு எதுக்கு இது, வேறு யாராச்சும் வச்சுக்கிட்டோம். வருண் கேமிங் லெவல் 1 மெம்பர்ஷிப், தேங்க்யூ ப்ரோ மெம்பர்ஷிப் போட்டாங்க, நன்றி ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐ ஹவ் ஃபீவர். ஓ நோ ப்ரோ, டேக் கேர் ப்ரோ. அப்புறம் வெளியெல்லாம் போனால் மாஸ்க்லாம் போட்டுக்கங்க கைஸ். இப்போ வந்து நிறையா கோவிட்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு மறுபடியும். ஸோ அதனால் மாஸ்க் போட்டுக்கோங்க, சேஃபாக இருங்க. கெட் த டவுஸ். ஆனால் ஹரிஷ், நமக்கு எதுக்கு வரும், நம்ம இந்த வீட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம சர்வரில் நம்ம பிளேயர்ஸுக்கு கொடுப்போம். சொல்ல வேண்டாம், நமக்கு எதுவும் வேண்டாம் கைஸ். குட் ஐடியா ப்ரோ. ஆனால் நம்ம நம்ம சர்வரில் நம்மளே இதை வச்சுட்டோன்னா வேறு யார் ப்ரோ நம்ம சர்வரில் வந்து நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோன்னு வைங்க, பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க பாவம். ஸோ அது நினச்சா நம்மளே வந்து ரூலை போட்டுக்கலாம், அது நம்மளதுன்னு சொல்லிட்டு. எதுக்கு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்பு. அப்துல் ப்ரோ கிட்ட கேட்டு கெஞ்சி கேட்டு வாங்கிடலாம் எப்படியா இருந்தாலும் ஒன்று, இருந்தாலும் அது வேண்டாம். ஏய் இதெல்லாம் உருட்டு விசால் எம்எஸ், உருட்டுங்க உருட்டுங்க, உங்கள் வாயு உங்கள் உருட்டு ப்ரோ, உருட்டு ப்ரோ. வெறிக்கிட்ட போங்க, போகலாம். வெறிக்கிட்ட தான் போயிட்டுருக்கு படத்து. லேனிஸ்டர்ஸோட நியூ ஹெட் குவார்ட்டர்ஸ். நம்ம கேங்கில் யாருமே வந்து இந்த கரண்ட் 2-3 நாளாக வந்து ஃபுல்லாக இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்மளாம் மதுரைக்கு போயிட்டோம். ஓய் யாரான், எனக்கே கால் பண்ணுறான் வீடியோ கால். இன்னைக்கே வீடியோ காலா? எங்கே இருக்கீங்க எம்ஜிஆர் அண்ணா? எதுக்கு மாஸ்டர்? என்னது? சரி சரி ஓகே. குரூ ஸ்ட்ரீட் குரூ ஸ்ட்ரீட். டூ சம் பிளான்டா இருப்பே ஹரிஷ். பண்ணலாம் 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 பண்ணலாம். 40 hours தானா ப்ரோ? 40 hours தான் ப்ரோ, அதாவது 3 days 40 hours. வெரி ஃபோன் ஃப்ளைட் மோடில் போட்டுருச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். மாமு மாமுக்கு அவ்வளோ வராது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வராது மாமுக்கெல்லாம். ஆனால் வந்து மாமுக்கு வந்து கொஞ்சம் கவர்ஸ் கம்மி தான் நினைக்கிறேன். மாமாவோட ஜாஸ்தி, அதாவது நம்ம சர்வரெலாம் கிரே, அதாவது கேங் மெம்பர்ஸை விட நிறைய கிரைண்ட் அடிப்பாங்க பார்த்திங்களா சிவிலியன்ஸ். அவங்களுக்கு இது டைம் இருக்குது ஜாஸ்தி, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கேங்கில் இருக்கிறவங்கள விட. ஸோ அவங்களில் யாருக்காச்சும் கிடைக்கணும்னா என்னோடய ஆசை, புரியுதா? ஏன்னா வந்து இப்போது கிரைண்டிங் ஈவெண்ட் வருது, ஒரு ஆக்ஷன் வருது அப்படின்னா எல்லா கேங் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரைண்ட் அடிச்சு கேங்கோட லீடருக்கு எடுத்து தந்துடுவாங்க. ஸோ எனக்கு அது மாதிரி இருக்கிறது பிடிக்கிறது இல்லை இப்போலாம் அந்த மாதிரி ஈவெண்ட்டு. ஏன்னா வந்து எப்படியா இருந்தாலும் இவன் தான் எடுத்துக்க போகிறான் ஆகிப்போச்சு. ஒன்று வந்து எடுத்தால் லானிஸ்டர்ஸு, பைக்கர்ஸு, பேட்டா ஃபேமிலி இவங்க தான் எடுக்காங்க அப்படிங்கிறது ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒரு சர்வருக்கு வர நார்மல் பிளேயர்ஸ், அதாவது கேங்கு இல்லாதவங்க எடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு ஒரு இது. அது அப்புறம் கார் ஆக்ஷனு, கார் ஆக்ஷன்லாம் வைக்காத காரணமே வந்து அதுதான். இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காசை கொடுத்து ரொம்ப 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 மோனோபோலி மாதிரி ஆகிடுறாங்க, எனக்கு அது பிடிக்கல. நீடு உருட்டா இருப்பி வித் வெரி சேகர். ஆ போகலாம் ப்ரோ, போகலாம் போகலாம், உருட்டலாம் உருட்டலாம். ஓகே, டெடிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆ டெடிக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெடி மாதிரியான ஆளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒன் மேன், ஒன் மேனாக கிரைண்ட் பண்ணி இருப்பான். ஸோ அவனுக்கு கிடச்சா கூட நல்லாயிருக்கும். ஹாய் எம்ஜிஆர் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய் வணக்கம். கால் பிளாக் ஆல்சோ ஃபார் ஸ்கூல் ப்ரோ. அவனால் ஆர்பியில் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். நான் எதுக்கு போகிறோம் அப்படின்னா வெரிக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? வெறிக்கு ஒரு கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு வெறி கிட்ட தான் காட்டணும். ஓகேவா? சாரி ஃபார் தட் டே ஹர்ட்டிங் யூ. எனக்கெல்லாம் அது ஹர்ட்டிங்கே இல்லை ப்ரோ, நான் உங்கள் மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன் ப்ரோ. ஸோ எனக்கு அதில் ஹர்ட்டிங்கெல்லாம் இல்லை ப்ரோ. அது இப்போது நானாக, இப்போது நானும் ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நான் கோவப்பட தான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஹேர்ட் ஆகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அது அந்த டைமில் அப்படி ஒரு காண்டு வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் வரும், சில்லாக விடுங்க, நோ இஷ்யூஸ். பைக் தான் கிஃப்ட். ஆமாம் ஆமாம், அதுதான் அதான் தான். கமான் கைஸ், அப்படியே பார்த்துருக்கலாம். டப் 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 டப்னு அந்த லைக்கை போட்டு விட்டுருங்க கைஸ். கமான் கைஸ், அதுதான் என்னன்னு எனக்கு தெரியும். பைக்கர்ஸ் தானே, பைக்கர்ஸா? இருந்தாலும் சாரி, நோ ப்ராப்ளம்.
சரி வந்தது வந்துட்டீங்க, ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டுருங்க, லெவல் த்ரீ மெம்பர்ஷிப். கொரோனா வைரஸ் வரும், கோ வைரஸ். ஒரு வழியாக வெட்டிக்கிளி கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆமாம், வெட்டிக்கிளி கல்யாணம் முடிஞ்சிச்சு. சாரி, வெட்டிக்கிளிக்கு இல்லை, கல்யாணம் முடியல, தீபக் ராஜாக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. வெட்டிக்கிளி மறுபடியும் வந்து அட்டகாசம் பண்ண தான் போகிறாரு, பார்ப்போம். வெட்டிக்கிளியோட அட்டகாசங்கள் அலும்புகள் பார்ப்போம். மறுபடியும் வருவார், வந்து மறுபடியும் வெட்டிக்கிளி ஏதாச்சும் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து இலைய வெட்டிக்கிளி இங்கே எங்கள் லைன்குள்ளே குறுக வந்த அப்புறம் கால் அடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். வெட்டிக்கிளி கிட்டே வெட்டிக்கிளியை பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ எடுத்தால் பிஜி தங்கு, வெறிக்கு போய் ஃபன் பண்ணுங்க, பண்ணலாம் ப்ரோ. ஃபன்னுன்ட்டு போனாங்க, ஒன்றும் ஃபன் வராது. எது தண்டே ரேண்டமாக போய் வரதான் ஃபன்னு. போவோம் போவோம் வாங்க. வாங்க வாங்க, உருட்டிங்க உருட்டி. வெறியோட மிஸ்ஸுக்கிட்ட போய் உருட்டுவோமா வேண்டாமா சொல்லுங்க, சொல்லுங்க. உருட்டார் வாட், வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. வேணும்னா வேணும்னு சொல்லுங்க. வெறியோட மிஸ் கூட உருட்டலாமா வேண்டாமா? ஆ, அடிப்பா அடிப்பா, அங்கே இருக்கும் அடிச்சிடு. வெறி மிஸ் கூட உருட்டுகள் போடுவோமா வேண்டாமா கைஸ் சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ மேரேஜ்? எனக்கெல்லாம் வயசு சின்ன பையன் ப்ரோ, நான் குட்டி பையன் ப்ரோ. உருட்டு வேண்டும். என்னடா வாய்ஸ் இது? என்னாச்சு பேபிஸ்? ராஜசேகர் மாமாவா? மாமான்னு சொல்ல முடியாது, நானும் சின்ன பையன் தான். இருந்தாலும் இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறனால வந்து அவன் சின்ன பையனாக இருக்கிறனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா என் கூட படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகுதா. ஸோ அதனால் வந்து ஓகே, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அப்போ இவனை கூப்பிடலாம், தப்பு இல்லை. இல்லை சரி, என்ன விஷயமா வந்தீங்க சார் ஸ்கூலுக்கு? கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கா? வெரிக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தான் ஸ்கூலே லீவ் பண்ண ஆயிருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கேன், அதுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு வந்திருக்கீங்க. சரி ஓகே ஓகே, படிப்பு தான் முக்கியம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களை படிக்க வைங்க, நான் வேணா கிளாஸில் அப்படி ஓரமாக நின்றுக்கிறேனே. எனக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் டீச்சர் தானே? உங்கள் பேர் மேடம்? என் பேர் தன்சிகா. ஐ, என்னோட பேர் என்ன தெரியுமா மேடம் உங்களுக்கு? என்ன எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு க்வெஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா, சொல்லித்தரீங்களா? என்னது உங்களுக்கு என்ன க்வெஸ்டின்? ஒருத்தங்க கிட்ட ஹார்ட்டை தொலைச்சிட்டோன்னா அதை எப்படி திருப்பி எடுக்கிறது? திருப்பி கேட்டு வாங்கிக்கோங்க. திருப்பி கேட்டு வாங்க, அதை எப்படி கேட்கணும்? அது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் சொன்னீங்கன்னா, ஒரு நீட்டாக ஒரு ஃபார்மேஷன் பண்ணி சொன்னீங்கன்னா, நான் கொஞ்சம் இங்கிலீஷில் வீக், கிராமரில் கொஞ்சம் வீக், நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே வாங்கிப்பேன். இல்லை தமிழில் தான் கேட்கணும் அப்படின்னாலும் தமிழ்லேயும் சொல்லி தந்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்டுவாங்க. திருப்பி கொடுங்கன்னு புரியல, எப்படி எப்படி கேட்கணும்? அந்த ஒரு மாடுலேஷன் சொன்னீங்கன்னா நான் கேட்டேன். திருப்பி கொடுங்கன்னு கேளுங்க. சரி, இது மாதிரி சொன்னால் அவங்க எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கல்ல யாரும்? அதை நீங்கள் சொல்லுற ஆள்கிட்ட பொறுத்து தான் இருக்கு. ஓ, நீங்களே சொல்லுங்க.
அவங்களே வச்சிட்டாங்கன்னா நல்லது தான் அது. அவங்களோட இதை தவணை வாங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? இல்ல இல்லங்க, லவ்ங்க. என்னங்க நீங்க? ஓ லவ். ஆ லவ். சின்ன பசங்க வச்சு நீங்க பேச்சா சார் பேசுறீங்க நீங்க. லவ்ங்க பாருங்க. ஐயோ எங்க சும்மாவே எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கீங்க. இதோ ஏய் வெரி. உனக்கு லவ் இருக்காடா சொல்றா டேய். இருக்கு. ஆ பாருங்க. என்ன விட இவன் தாமா லீடு. எனக்கு சீனியர் மாயவன் தெரியுமா? உனக்கு லவ்? ஆமா ஆமா. இவன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கான். ஐயோ படிக்கிற வயசுல லெவல்ல வேணாடா. மிஸ் 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 என்னோட ஹார்ட் மிஸ்ஸிங் மிஸ். அது எங்க மிஸ் போய் வாங்கணும்? எங்க தொலைச்சீங்களா? அங்க போய் வாங்குங்க சார், கிடைக்கும். அதனால தான் கேக்குறேன் மிஸ். ஏன்டா கேக்குறீங்க? எங்க தொலைச்சீங்க? அத சொன்னே மிஸ். உங்க கால் அடியில தொலைச்சிட்டேன் மிஸ். ஐயோ உந்தன் கால் கொலிசில் தொலைச்சிட்டேன் மிஸ். ரெண்டு பேர் குருவு பண்ணீங்கன்னா நீங்க இருங்க மேடம், உட்காருங்கடா சீட்ல. உட்கார். ஏங்க நீங்க மட்டும் என் ஹார்ட்ல அம்பு விடுறீங்க, நான் இந்த பசங்கிட்ட கன் பாயிண்ட் காட்டுறா தப்பா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பதில் பதில் சொல்லுங்க மேடம். தன்ஸ் டேய் உட்காருங்கடா, டேய் அமைதி உட்கார். நீ சேர் மேல ஏறி கம்னு உட்காரு. இங்க வா சேர் மேல ஏறி சமணம் போடு, கரெக்டா உட்காரலாம். ஏறு சேர் மேல ஏறு. சரி நீ டேய் இந்த குறும்பு பண்ணலாம் பண்ணக்கூடாது, அமைதியாக உட்காரு. பாவம் இல்லை மிஸ். இந்த லத்தி எடுக்கிற வேலையெல்லாம் இல்லை, எடுத்து பொட்டுன்னு சுட்டுருவேன். உட்கார். சாரிம்மா லத்தி இல்லை, அது என்ன குச்சி? குச்சி பெரம்பு பெரம்பு. ஆ அப்படிதான், அமைதியாக உட்காந்து. ஆ இப்போ நோட் பேட் எடு, நோட் பேட் எடு. எட்டு 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 எட்டு. பேசுறதுலயே தெரியுது என்ன ப்ரோ சொல்றீங்க. எம்ஜிஆர் தன்ஸ்னு எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் பார்க்கறேன் அப்பா. ஆளு பேச்சுக்கும் படிப்பு மேதாவி. என்ன எழுதுறாங்க? வெரி 18 க்கு சொல்ல, ஸ்பெல்லிங் சொல்ல. ஃபோன் ஃபோன் பார், ஃபோன் பார். நான் சொல்லு என்ன வா அட கேக்குறே சொல்லு. 18 ஸ்பெல்லிங் சொல்லு. இதோ டி ஐ ஜி எச் டி இ என். ஆ குட் பை. இத சொல்லு பாட்டி வர சாமா வர. நீ கட்டா தான சொல்ற. ஆ தெரியும். ஏமா உனக்கு தப்பா நீ கான்ஃபிடண்டா சொல்லு சரியா? தன்சோ காதல் மட்டும் எடுத்த உடனே வந்துருதா? பார்க்க பார்க்க தானே வருது. அதே மாதிரி தான் உனக்கு ஸ்பெல்லிங்கும் கொஞ்சம் லோட் ஆகி பார்க்க பார்க்க வரும். புரியுதா? ஐயோ நீங்க அந்த காதல் டாபிக் பத்தி பேசாதீங்க சார். ஐயோ உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. கேள்வி கேட்காதீங்க அவனை.
கேளு கேக்காதீங்களா? ஆமா. நீ 20 க்கு சொல்லு பா தாம்சன். ஒன்னு முடிச்சடா. சரி வேற ஓட்டு. 20. 20 ஆ? ஆமா 2020 அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. சொல்றா T W E N. சொல்லு. கரெக்ட்டா சொல்லு. T W E N. ப்ளீஸ் இல்ல நீங்க அடிச்சிருக்க பெர்ஃப்யூம் இங்க வரைக்கும் எனக்கு வருதா இல்ல இழுக்குது டேய் வெரி கலை இழுக்குறா தாம்சன் இல்ல இங்க குட் பை இப்ப புக் மூடி வச்சிட்டு சொல்ல பார்க்கலாம் பாக்காம சொல்ல டி டபிள்யூ இ என் டி வை புக் மூடி விடா மூடிடா முடிட்டியா? சரி ஓகே. இப்ப 21 க்கு நீ சொல்லு தாம்சன். டி டபிள்யூ இ என் டி வை. டேய் முடிச்சிடுடா அப்பள உனக்கு. ஒண்ணுடா. ரெட்டன முடி. அதான் சொல்லிட்டேன். திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு. இன்னுமடா. டி டபிள்யூ இ என் டி வை. அண்ணா சாங் நேம் என்ன சாங் ரோ? குட் பை. அது என்னது? அது என்னது? அது என்னது? 21. அது என்னது? அது வந்து 23. வெரி குட். கரெக்ட்டா அப்படியே அடுத்து சொல்லுங்க. 24 ஸ்பெல்லிங் சொல்லு. வெரி. T W E N T Y F O U R. அது என்னது? 24. குட் பை. இப்போ நீ சொல்லு. தாம்சன் 25 க்கு சொல்ல பார்க்கலாம். T W E N T Y F O U R. மேடம் சொல்லியே ஓடுற மேடம் எனக்கு ஒரு வேர்டை எப்படி ஒரு லெட்டர்ஸ் இருக்கு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க சொல்றீங்களா அது இப்போ உடனே சொல்லணுமா ஆமா 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 இல்லையே இல்லையே ஆமா நானும் இப்போ நீங்க தான் ஸ்கூல் டீச்சரா வந்திருக்கீங்க அது எனக்கு எப்படி கோர்வியா சேர்த்து சொல்றேன்னு எனக்கு தெரியல என்ன லெட்டர் சார் சொல்லுங்க ஐ ஓகே எல் ஓகே ஓ V சரி E ஓகே Y O ஓகே U I love you இதெல்லாம் நீ கரெக்ட்டா சொல்லுடா வெரி ஸ்பெல்லிங் கேட்ட கரெக்ட் டேய் வெரி gift வேணுமா வேண்டாமா இது கெட்டு போயிடுடா மேடம் அவன் மேடம் அவன் தப்பா ப்ரோனன்ஸ் பண்றான் மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் அதுதான் அவனே சொல்றானே சார் நான் சொல்றதுக்கு இல்ல இந்த மார்க் ஏவே நீங்க கேக்குறீங்க பசங்க முன்னாடி பாருங்க எப்படி இருக்குறோம் பாருங்க இந்த வரிசைகள இப்பவே இப்படி இருக்கு இந்த பிஞ்சிலே சரி இவங்க உன்ன ஒண்ணு சொல்றேன் என்னது என்ன ஒண்ணு நான் நீங்க நீங்க இல்லீங்க நான் 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 உ உவா ஆ உ இங் இன் க க லை லை கா கா த அப்புறம் லி லி கு கு ரேன் ரேன் இது என்னது சார் நீங்களே சொல்லுங்க இத நான் எப்படி சொல்றது நானே ஃபுல்லா எனக்கு சொல்லுங்க இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல வேண்டாம் நீ அமைதியா இரு gift வேணுமா வேண்டாமா அப்ப அவங்கள சொல்ல சொல்லு மிஸ் சொல்ல சொல்லுங்கடா டேய் டேய் இந்த ஸ்கூல்ல நீங்க படிக்காதீங்கடா மிஸ் க்கு ஒண்ணு தெரியல வேற மிஸ் பார்க்கலாம்டா டேய் அவரே சொல்றதே வேறடா வாங்கடா வெளிய போலாம்டா வாங்கடா டேய் வாங்க வாங்க
மிஸ் நீங்க இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லி தந்தா இருங்க 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 நீங்க நீங்க எம்ஃபில் பண்ணிருக்கீங்களா பண்ணலையான்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. நீங்க சொன்னாதான் வந்து பசங்களுக்கு இனிமேல் கிளாஸ் எடுக்கணும். நீ வாங்கடா பசங்களா போலாம்டா நம்ம போலாம்டா. நான் உங்களுக்கு இனிமேல் பிசிக்ஸ் டீச்சரா நான் வாங்கடா போய் விளையாடலாம் ஜாலியா. பிடி டீச்சரா நான் வாங்கடா போலாம். வா 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 நம்ம போய் புது கார்ல விளையாடுவோம் டயரை கழட்டி ஓட்டி விளையாடுவோம். அப்ப நீங்க அப்ப எங்க எங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க. டேய் பசங்களா நீங்க சொல்லுங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ண சொல்லுங்க. ஐயோ இல்ல எனக்கு சொல்ல தெரியாதே. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு அவங்களுக்கு திருப்பி என்ன சொல்றேன்னு தெரியல அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஸ்பெல்லிங் வந்து கொண்டு கரெக்ட்டா சொல்றீங்க. ஸ்பெல்லிங் மட்டும் தான் எனக்கு இல்ல. இங்க பாருங்க நான் போன் எடுத்து பார்த்தேன்ல போன்ல யார் யார் தெரியுமா அனுப்பிச்சிருக்காங்க. ஓ அங்க அப்படி அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா ஆமா அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அதனால தான் நான் இப்படி உங்ககிட்ட சொல்றேன். யார் யார் தெரியுமா அனுப்பிச்சிருக்காங்க வைசாலி அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படினா நான் உன்னை காதலிக்கிறேன் நான் அப்படி அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா யார் தெரியுமா அனுப்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் தன்சிகா. அம்மா சார் உங்க நம்பர் ஏன்ட்ட இல்லவே இல்ல தெரியுமா நான் எப்படி உங்களுக்கு ஏய் ஏன் நம்பர் உங்க கிட்ட இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கால் பண்ணுங்க என் நம்பர் என் நம்பர் உங்களுக்கு தெரியாதடா எப்படி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். இருக்கலாம்டா மேடம் நம்பர் இருக்கடா உங்கட்ட வெரி டு யுவர் ஹானர்ஸ் ப்ளீஸ் கோஆப்பரேட் பண்ணு. சரி வெரி அவனுக்கு அனுப்பிச்சு நம்பர் கணக்கு நம்பரை கண்டுபிடிச்சு அவன் இப்போ எல்லோ பேஜஸ்ல கண்டிப்பா ஒரு போஸ்டேஜ் போட்டுக்கோ தன்சிகா. எடுத்துரும் எடுத்துரும் பண்ணி பாருங்க மேடம் அப்பதான் தெரியும் யாரு. ஹலோ
ஹாய் எம்ஜிஆர் நீங்க தான் வீடியோ கால் பண்றீங்களா என் நம்பர் இப்படி உங்க கையில் கிடைச்சது ஏன் தன்சோ நீங்க தான் நீங்க மெசேஜ் பண்ணீங்க நான் இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் எங்க நீங்க தான் கொடுத்தீங்க நான் கொடுத்தேன் ஆமா நீங்க தான் கொடுத்தீங்க எங்க நீங்க சரி அப்புறம் எப்படி உங்க நம்பர் எனக்கு வந்து சொல்லுங்க கண்டிப்பா அவன் தரல அவன் தரல யார் கிட்ட நான் வாங்குவேன் சொல்லுங்க சொல்லுங்க எங்க நீங்க தான் மெசேஜ் பண்ணீங்க நம் இங்க அன்னைக்கு நம்ம ஒரு தடவை வந்து ஒரு எப்படி ஒரு 3 வீக்ஸ் 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் 3 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்க என் கடைக்கு வந்தீங்களா என்ன பாத்தீங்களா ஒரு நாள் அன்னைக்கு ஆமா அப்ப நீங்க தான் வந்து எனக்கு கொடுத்தீங்க உங்க நம்பர் நான் நம்பர் கொடுத்தீங்க கடைக்கு வந்து போய்ட்டேனே எங்க அன்னைக்கு நம்ம போனோம்ல ஒரு நாள் வெளிய வந்துட்டீங்களா நம்ம கடையில இருந்துட்டு கார் கூட எடுத்துட்டு போனோமே இந்த இதுக்கு சீப்போ கடைக்கு வேற போனோமே பக்கத்துல இது என்னமோ சொல்றீங்க சரி இருங்க அத பேசலாம் நீங்க மறந்துட்டீங்க போங்க ஏய் மறந்துட்டீங்க மேடம் 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 மணி 8 ஆச்சு சரியா சரி சரி கம் ஆன் गाइस இப்பதான் லைவ் முதல் முறையா பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க சேனலுக்கு புதுசுனா அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க பார்த்தா அப்படியே போட்டு விடுங்க லைக் மட்டும் போட்டு விடுங்க ப்ளீஸ் யா 28 ஸ்பெல்லிங் சொல்லு அட கட் கட் போட்டு விடுங்க ஹலோ அண்ணா என்ன தெரியுமா சந்தியமா யூ நோ சத்தியமா யூ நோ தெரியல bro சாரி bro லாக் ஆன் யா என்னதான் கேட்டீங்க ஐயோ எம்ஜிஆர் இருக்கீங்களா டீச்சர் வெக்க பண்ணீங்க டீச்சர் நான் சொல்ல போறேன் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும் கெடுத்து வச்சிருக்கீங்க என்னோடு வா வீடு வரைக்கும் என்னை பார் என்னை பிடிக்கும் இவள் பின்னால் நெஞ்சம் போகாது என தோன்றும் நேரம் இதுதானே என்ன பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் என்னையா சிரிக்கிறீங்க எல்லாரும் சாட்ல இப்போ நீ சொல்லு தாம்சன் எதிர நீச்சல் மூவி மாதிரி இருக்கா எதிர நீச்சலாம் bro you do 40 hours live ஆமா bro 40 hours live bro ஸ்பெல்லிங் சொல்லு 30 ஸ்பெல்லிங் எல்லாரும் வந்துருங்க நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு அதாவது 27 28 29 30 இந்த நாலு நாள்ல 40 hours live பண்ண போறேன் அப்பறம் ஆக்சுவலா வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 10 hours க்கு மேல லைவ் வரும் சாங்லாம் வெறியா இருக்கேன் கை தட்டுங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும் இன்னைக்கு நல்லா சூப்பரா பாச்சீங்க கை தட்டுங்க எம்ஜி நீங்க கை தட்டுங்க பசங்க நல்லா படிச்சாங்க அவ ஷேப் அட டட 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 ஐயோ வேற ஒரு இதுல இருக்காரு ஒண்ணுமே பாரு வெரி வெரி ஒண்ணுமே பாரு வெரி உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன் உங்க மாமா கூட சேராத உனக்கு எடுத்துட்டு வர மாமா இல்லாம நான் இருக்க மாட்டேன் ஆமா ஏன் மாமா இருக்க மாட்டேன் என்ன ராஜசேகர்
இவன் பேர் தாம்சன் அவங்க அப்பா பேர் தாமஸ் ஓகே ரெண்டு பேரே நீ கன்ஃபியூஸ் பண்ணதா தம்பி ஆமா இவனே ஒரு கன்ஃபியூஷன் தான் அது விடுங்க அதை அவாய்ட் பண்ணிரலாம் உங்க அப்பா சொல்லி நீயும் எழுதி படிச்சு படிச்சிடு வந்து சரியா நான் கேப்பேன் சரி டிஎம் பாருங்க ஓகே ப்ரோ ஆட்டோபட்டா ஸ்கி ஹஸ்கி கொண்டு வரலாம் ஸ்கி கொண்டு வரலாம் அந்த வரைக்கும் படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கு அதல பாப்போம் எப்படி ஸ்கோர் பண்றீங்க சரியா மேடம் கொஞ்சம் கை கீழ போடு கை வலிக்க பாத்து மேடம் மேடம் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படினா ராஜசேகரும் இல்ல தாம்சனும் இல்ல இவங்கள நான் ரெண்டு பேத்தை நான் தான் கேர் பண்ணிக்கிறேன் சோ இவங்க என்னோட வீட்ல தான் இருக்காங்க ஹோம் டியூஷனுக்கு வந்து நிறைய பேத்த தேடி பார்த்தோம் கிடைக்கல சரி சார் நீங்க வந்து ஹோம் டியூஷன் எடுக்க முடியுமா இவங்களுக்கு ஹோம் டியூஷனா ஆமா பசங்க படிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் சார் உங்க பிக்கப் உங்க டிராப் எல்லாம் நான் பார்த்து போறேன் பிரச்சனை இல்ல இல்ல என்கிட்ட கார் இருக்கு நீங்க எங்க வரணும்னு சொன்னீங்கனா வீட்டுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுக்கும் வந்து நாங்க பே பண்ணிடுவோம் என்னடா பசங்களா பே பண்ணிடலனா மேடம் ஹோம் டியூஷன் ஓகே தானே ஹோம் டியூஷன் வேணும்ல உங்களுக்கு கம்பல்சரி இருங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் கால் பண்றோம் யாருன்னு பார்க்கறேன் ஹலோ யாரு கால் பண்ணீங்க படிக்க தான போறீங்க அது ஒருத்தர் நம்பர் தேடி கால் பண்ணிட்டு இருந்தேன் சரி 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 சேர்ந்து படிக்க வெரி சீக்கிரம் இருக்கா அப்புறம் ஆமா மிஸ் ரெண்டு பேர் இருக்கீங்களா குரூப் செட் பண்ணுங்கடா இல்ல மிஸ் நாலு நாலு பேரே பண்ண ஜாலியா இருக்கு மிஸ் பொங்கல சொந்த கேக்குதா பாபி ஹ நீ யார பத்தி கேட்டீங்க மிஸ் மைண்ட் வைஸ் நினைச்சு வெளியில பேசிட்டு போங்க வாங்க 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 எங்க குட்டு போலாம் சீக்கிரமே வாங்க அதுல கிறுக்குறதுங்க எம்ஜிஆர் திரையில வந்து லவ்வா ஏங்க உங்களுக்கு தெரியாது ரெண்டு நாள்ல நீங்களே பாப்பீங்க யார் லவ் பண்றா யார லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க பையனுக்கு மேடம் பையனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா அவன் நீங்க நீங்க சொல்றீங்க ஐ லவ் யூ னு கரெக்ட்டா சொல்றான் அது மட்டும் கரெக்ட்டா சொல்றான் உங்களுக்கு லெட்டருக்கு ஸ்பெல்லிங் தெரியல ஏங்க அவன் ஆல்ரெடி லவ் பண்றாங்க நான் எல்லாம் சிங்கிள் தெரியுமா உங்களுக்கு ஆமா டேய் எங்கடா போறீங்க இங்க பாருங்க என்ன நான் பாட்டு பாடுறேன் பாருங்க சைக்கிளா சைக்கிளா ஆமா சைக்கிள் அங்க விட்டோம்ல வா சைக்கிள் அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க வண்டில ஏறுங்க போய் நீ தூக்கிடு ரெண்டு பேரும் ஏறிக்கங்க டேய் என்ன இல்லடா ஏய் இல்லடி நீங்க அந்த ஜிடிஆர்ல போயிடுங்கடா அந்த கார்ல வாங்கடா ரெண்டு ரெண்டு பேர் ஒருத்தன் வந்து ஸ்டீரிங் ஓட்டு ஒருத்தன் அதை ஓட்டு நீங்க வாங்க தென்சிகா நம்ம இதுல போலாம் டேய் இது ஏன் கார்னா டேய் 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 எங்க கூட வாங்க டேய் கார்ல நீங்க ஓட்டு கூட வந்தா உட்காருங்க இதுல டேய் நோ 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 டேய் கார்ல ஓட்டு கூடாதா தம்பி டேய் 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 இறங்குடா உன் நம்பர் என்னடா வெரி டேய் நான் கால் பண்றேன்மா ஐடி ஐடி சொல்லு வெரி வெரி இறங்கு கீழ இறங்கு ஐடி சொல்றா ஐடி சொல்லு தாம்சன் ரெண்டு பேர் இறங்குங்க சங்க பாருங்க பாருங்க டேய் வண்டி எல்லாம் ஓட்டாதீங்கடா சொன்னா கேளுங்கடா வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் போயிராதீங்கடா எங்காச்சும் தனியா டேய் வண்டி எடுத்து தனியா போயிராதீங்கடா கார் இல்லடா உங்களுக்கு வரக்கு டேய் தனியா போயிராதீங்கடா உங்களுக்கு வர கார் இல்லடா என் கார் தான்டா இருக்கு சொன்னா கேளுங்கடா போயிராதீங்கடா டேய் போயிராதீங்கடா டேய் 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 ஐயோ ஐயோ சார் என்னமா இப்படி கார் எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல நீங்க கொடுத்த ஐடியா தானே நான் எங்க ஐடியா கொடுத்தேன் எங்க நான் எங்க எங்க சொன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல பசங்க சார் வாங்க ஃபாலோ பண்ணுங்க எங்கடா போய் விழுந்திர போறாங்க ஃபாலோ பண்றதா வாங்க 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 ஐயோ அவங்க பார்க்குக்கு தான் போயிருப்பாங்க வாங்க வாங்க பார்க்குக்கு போய் புடிச்சுறோம் வாங்க வந்து என்ன பாக்க சொல்லுங்க பிள்ளை என்ன இப்படி வளத்துறீங்க அம்மா பிள்ளை வளக்க சொன்னா விஷத்துக்குல வளத்து வச்சிருக்காங்க நம்ம தான் அவங்க சொல்லாதீங்க சார் ஐயோ சின்ன பசங்க என்ன தெரியும் நீங்க சொல்லி இங்க பாருங்க சரியா ஒரு சொட்டு விஷம் தண்ணியில கலந்தா அது விஷமா மாறிடாது தண்ணி புரியுதா ஏன்னா வந்து தண்ணியோட குவான்டிட்டி ஜாஸ்தி சரியா நம்ம மாத்திடுவோம் அவனுங்கள அந்த விஷத்தை சரியா என்னாலயா என்ன சொல்றீங்க நீங்க தான் அந்த பசங்களை வச்சு
பேசி டைல வியூ காதலிக்கிறேன் அது இது டப் டப்பா பேசுறீங்க யார் நானா என்னங்க நீங்க ஏனா இருங்க மனசுல படுறத வெளிய ஓபனா பேசல தான் தப்பு இருக்கு சொல்லுங்க சரியாக மாட்டீங்க சொல்லுங்க சின்ன பசங்க மாதிரி பேச கூடாதுல சரி அப்ப இருங்க நீங்க கல்யாணத்துக்குலாம் போயிருக்கீங்களா ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா போயிருக்கேன் சரி அங்க சின்ன பசங்க யாரும் வரது இல்லையா வரங்க வரங்கல நீங்க எல்லாம் ஒண்ணுதாங்க எங்க கல்யாணத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு அங்க பாரு மாமா கல்யாணம் பண்றாங்க பாருன்னு காட்டுறாங்களாம் இப்போ ஒரு குழந்தை முன்னாடி லவ் யூன்னு சொல்றது தப்பு என்ன தப்பு சொல்லுங்க மனசுல படுறது சொல்றோம் அவ்வளவுதான் சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பார்த்து இந்த ஃபீலிங் வரலையா சொல்லுங்க என்னங்க நீங்க இது அப்ப ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் வருதுன்னா அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிரணும் அதுதான் வந்து உண்மையான மனுஷங்க புரியுதா இப்போ எங்க போறீங்க அந்த பசங்கள ஃபாலோ பண்ண சொன்னா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிடலுக்கு வந்து ஏதாச்சும் வம்பு பண்றானேலாம் பார்க்கலாம்னு வந்தேன் அவன் இந்த மாதிரி கிரௌடடான பிளேஸ்ல தான் வம்பு பண்ணுவாங்க அதான் தேடி வந்தேன் அப்ப படிக்கிறது இல்ல எவனா வீட்ல இந்த வேலைய தான் சுத்திட்டு நான் பண்றது டேய் அங்க போறானே பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன என்ன பண்றவ பாருங்க டேய் பாருங்க பாருங்க இங்க போறானுங்க பாருங்க ஐயோ நீங்க டப்பி விட்டு போறானுங்க இங்க அது ரொம்ப ಜಾஸ்தி ஃபாஸ்டா போகுது போல வண்டி யார் வண்டி இது ஏன் கார் தான் சார் இது லாக் பண்ணாம வச்சிட்டேன் ஐயோ ஐயோ ஏங்க லாக் பண்ண வைக்க மாட்டீங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கீங்க அது ஸ்பீடு வேற அள்ளுதே பயங்கரமா ஐயோ ஐயோ கவுந்துட்டானுங்க சார் ஐயோ ஐயோ டேய் டேய் ஆக்சிடென்ட் பண்ணாதீங்கடா ஆக்சிடென்ட் பண்ணிராதீங்க டேய் 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 நிப்பாட்டுங்கடா ஐயோ ஐயோ டேய் 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 நில்லுங்கடா பரவாயில்லடா உங்களுக்கு 1000 ரூபாய் போடுங்கடா ஐயோ ஐயோ பறக்குறாங்க சார் இருங்க இருங்க கார் கவுந்துடுச்சு இன்னும் எதுவும் பண்ண முடியல இப்போ வரவாங்க பாருங்க ரெண்டு பேரை தூக்கிடுங்க நீங்க சரியா டேய் உங்களுக்கு நான் வேற வண்டி தரேன்டா வந்து என்ன சேட் பண்றீங்க டேய் டேய் ஓடாதீங்கடா ஓடாதீங்கடா வேற வண்டி தரேன்டா உங்களுக்கு இறங்க இறங்க மாமா இந்த கிஃப்ட் தரேன் நல்ல போடா உங்க கூட போங்கடா இறங்க வெரி இறங்க நீ தாம்சனை தூக்கி வெரி மேடம் நீங்க அவனை தூக்கிங்க நான் யாரேங்க ஆ நீங்க அவனை தூக்கிங்க இவனை வெரி தூக்கிங்க அம்மா கே போறேன் ஹாஸ்பிடல் கிரெட் என்னடா சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு ஏய் மேடம் இந்த கார் என்ன பண்ண சொல்லுங்க இந்த குழந்தைகளுக்காக ஒரு gift வெச்சிருக்கேனா அதான் கொடுக்கலாம்னு இருக்கேன் என்ன gift பரங்க நான் வெரி இருக்கேன் என்ன பண்ணு மெசேஜ்ல போட்டு நீதான்டா மாமா மாதிரி நல்லா பண்ற கராஜர்க்க கரெக்டாவனே இந்த என்ன சேட் பண்றீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க என்னடா படிக்கிறது இல்லையா மே ரெண்டு பேரும் வீட்ல அப்படி தான் கார் திருடிட்டு ஊர் பூரா சுத்துறீங்களா போட்டு உள்ளடங்களா இல்ல நீ கார் ரெண்டு பேரும் நான் இங்க சொன்னேன் மாமா தான் சொன்னாரு சொல்லு போடு குட்டி ரேடியோ அங்க இருந்து கூட்டி மணி என்ன போய் எல்லாரும் போட்டு வாங்குறாங்கடா உன்ன எப்படி பண்றீங்க போட்டு வாங்குறாங்கடா போட்டு வாங்குறாங்கடா டேய் போட்டுலாம் வாங்குறடா உங்க மாமா தான் சொன்னாரு போய் சொல்றாரே நீ பார்த்தவனே ஏன் சின்ன பசங்கட்ட போய் சொல்றீங்க சார் மாமா உனகான கார் ஆட்டி போட்டு போல நீ இவ்ளோ பண்ணவா அவர்காக ஆட்டி போட்டு போனியா எதுக்கு எனக்காக ஆட்டி போட்டு போனே மிஸ் ஏதா சொன்னாங்களே நான் உங்ககிட்ட அப்பறே நீ மிஸ் பேசினா ஏண்டா நீ அப்படி தூக்கிட்டு போயிட்ட இந்த மிஸ் என்ன திட்டிட்டே இருக்காங்கடா ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்கடா எனக்கு இவங்க கூட பேசவே பிடிக்கலடா இவங்க என்ன திட்டிட்டே இருக்காங்கடா பார்த்தாலே ரொம்ப ஹார்ஷா இருக்குங்கடா டேய் பாருங்க மிஸ் சோல பெரிய கம்பெனி இருக்கு பாரு இவங்க மாமாமால இங்க பாரு உங்க ரெண்டு பேத்துக்கு சொல்லி தந்தறேன் தயவு செஞ்சு மிஸ் மாதிரி ஆட்டிட்யூட் காட்டாதீங்க சரியா எல்லாத்துக்கும் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் வந்து மனசை வெள்ளையா வச்சுக்கங்க இல்லட்டி ப்ளூவா வச்சுக்கங்க சரியா வெள்ளை இல்லாட்டி ப்ளூவா வச்சுக்கோங்க சரியா எது மனசுல தோன்றதை ஓப்பனா சொல்லிடுங்க அப்பதான் வந்து ஹார்ட்ல பாரம் இருக்காது புரியுதா இந்த மிஸ் மாதிரி பண்ணாதீங்கடா மேடம் நீங்க பேசாதீங்க மேடம் இனிமேல் நான் பேசல மேடம் நீங்க ரொம்ப ஹார்ஷா என்கிட்ட பிஹேவ் பண்றீங்க நீங்க மனசுல நீங்க அம்பு மட்டும் தான் விட்டீங்கன்னு நினைச்சேன் பார்த்தா அந்த அம்புல விஷத்தையும் சேர்ந்து விட்டீங்க போல அது என்ன ஸ்லோவா கொள்ளுது மேடம் ஸ்லோ பாய்சன் வச்சிட்டீங்க மேடம் அப்படிலாம் பேசாதீங்க சார் கஸ்டமர் சார் எனக்கு அப்படி பேசாதீங்க
இன்னைக்கு தெரியல இது எடி மருந்து யாரு போட போறாங்க ஃபீல் பண்ண கடைக்கு நான் போற போக நீ சின்ன பசங்க கூட ஜாலியா விளையாடுற எல்லாம் மறந்து போறோம் ஐயோ மாமா 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 பாயிங்க 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 மாரிங்க இத மூடிட்டு சைக்கிள் இல்லையடா ஓடி ஏறணும் போனோ பீ வீட்டுக்கு எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொன்னடா இங்கடா கேட்டங்களுங்க இது ஒரு என்ட்ரியை கொடுப்போம் ஒரு சுட்டி போறா குழந்தைக்காக பைக் வாங்குனேன் சும்மா இல்லாத வேலைலாம் பண்றாருங்க பைக் வேற வாங்கி கொடுக்கறீங்க ஆமா இருங்க கொடுத்துறோம் டேய் சைத்தான் சைத்தான் கே பச்சா எங்கடா இருக்க தாமஸ் தாம்சன் வெரி எங்க வெரி இங்க கீழ உண்டேங்க ஐயோ என்னடா உங்களை தேடி வரதே எனக்கு வேலையா இருக்கு போல எங்கடா வா சவுண்ட் முடி கேக்குதா கம் ஆன் गाइस அட லைக் பண்ணா பாக்குறங்க டப் 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 நம்ம லைக் பண்ணுங்க டேய் என்னடா இந்த மாதிரி பண்றீங்க சரி வெரி அங்க பாரு உனக்கு மாமா ஒரு gift நீ கேட்டல எப்படி இருக்குன்னு பாரு மாமா சூப்பரா இருக்கு மாமா வேற லெவல் இருக்கு சும்மாவே ஆடுறான் டேய் நீ வரலடா தாம்சன் என்னென்னலாம் பண்ணான் தெரியுமா நான் தூங்கிட்டேன் வீட்ல ஃபோன் பண்ண எடுக்கல நான் கால் பண்ணேன் பைக் இருக்கும்போது மாமா வேற லெவல் இருக்கு மாமா நான் உங்க ரெண்டு பேத்தையும் மனசுல வச்சிட்டே இந்த வண்டியே செஞ்சேன் பாரு உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஸ்டிக்கர்லாம் போட்டு தரேன் சரியா புட்சதை போட்டு ஓட்டுங்க ரெண்டு பேரும் எந்திரி 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 பாரு பத்திரமா ஓட்டணும் சரியா உனக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ராஜசேகரை கூட்டினு வந்துரு சரியா ரூல் போடணும் ரூல் இருக்குது நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா தூக்கி உங்க டேடிஸ உள்ள போட்டுருவேன் இரு இரு ஒரே நிமிஷம் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா கிதே சொல்லு புரியடா நீயே மஸ்டப் பிக்க பண்ணிக்கோங்க வாங்க வாங்க அவ்வளவுதான் என்ஜாய் பண்றா டேய் வெரி थैंक यू மாமா ராஜசேகர் வந்தேனே வந்தறணும் சரியா கண்டிப்பா மாமா ஏதுப்பா இங்க இருக்க பாரு வெரி சொல்லுங்க நீ இந்த மாதிரி பைக்லாம் பார்த்து ஓட்டு பூஜை பண்ண போறியா தாமஸ் உன்னோட பைக் எடு கராஜ்ல இருந்து ஓகே என்னடா அது போக மாட்டேன் கையில இருந்து இது சீக்கிரமா வெளிய தாண்டா இருக்க நீ வெளிய வாடா யாரு உள்ள இருக்க பாருங்க உள்ள பாரு என்ன பண்ணீங்க மாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ வெளிய வா போனி நல்லா இருக்கு பஸ் ராக்கி உள்ள பாரு ஸ்கூலுக்கு வாடி பைக் வெட்டியா சூப்பரா இருக்கு நீ செங்கலகாவும் கட்டிங்கமா உருவாக்கணும்ங்கட்ட பைக் அவனுக்கு பாரு அவனுக்கெல்லாம் காலையே இடலை டேய் இவனுக்கெல்லாம் அந்த பைக் அவசியம் போடா தாம்சன் இவனுக்கு சைக்கிள் சைக்கிள் தப்பிடா காலி தம்பி கீழே விழுந்துற போற கேட்டு போய் ஒரு பாரு ஒரு மனசுல குழந்தை நடப்பா டேய் என்ன விட வேகமா போறீங்களாடா ரெண்டு பேரும் எப்படிடா வேகமா போறீங்க என்னடா இது நம்மள விட ஸ்பீடா போறானுங்க டேய் கிரின்ஜி பாய் என்னடா பாட்டு இது
யார் கேக்குறதா உங்களுக்கு கேக்குது நீங்க உங்கள தான் அவரோட தெரியும் இருக்கும் என்னாச்சு தெரியல ஏதோ அவரோட தெரியும் உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல ஆக்சுவலி யார் கேக்குறாங்கன்னா இது வந்து சமந்தா ரொம்ப நேரமா உங்களுக்கு தெரியறாங்க சமந்தாவா ஐயோ ஐயோ எங்க இருக்கா என் ஃபோன் நம்பரை கொடுங்கடா சமந்தாக்கு எங்களுக்கே நீங்கள் ஃபோன் நம்பர் தர மாட்டீங்க சமந்தாக்கு ஃபோன் ஐயோ என் ஃபோன் நம்பரா தர இருங்க எல்லோ பேஜஸில் போட்டிருக்கோம் பாரு கா வெரி கால் மீன் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க பின்னாடி ஒரு கடல் புலி வந்துச்சு யாரா நீங்கள் டேய் டேய் இங்கே பேர் இன்னும் கொஞ்சம் நல்ல வேறு வண்டியெல்லாம் வரும் ஆனால் வந்து இதை பத்திரமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது பார்த்துக்கோங்க இது வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் பண்ணுறது தான் இருக்குது சரியா எதுவும் பண்ணிடாதீங்க இதை வச்சு சரியா அவனை விடு விடு அவனுக்கு உண்டான ஹைட் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிடான் அவன் பார் ஒத்த கல்லே பேலன்ஸ் பண்ணிக்கிறான் பார் ஹை சாம் ஹவர் யூ நானா இங்க குட்டீஸ் கூட லூட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் வரீங்களா நீங்க எங்க குழந்தை இல்லைங்க ராஜசேகரோட குழந்தை ஆமா ராஜசேகரோட குழந்தை வெரி ஆமா ஆமா உங்க குழந்தைங்க சாரி நானா நான் வந்து 378ல இருக்கேன் எங்க இருக்கீங்க நீங்க ஆனா நான் வரேன் குரூப் ஷீட்டா ஓகே ஆ பண்ணிக்கோ 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 எனக்கு உன்னார்த்தங்க கூட மீட்டிங் வந்துச்சுரா சமந்தா கூட போயிட்டு வந்துடுறேன் பை இருந்துட்டு போகுதுரா அது சும்மா அது அவங்க நான் கம்மாலாம் இல்லை அது சும்மான்னு எனக்கு தெரியும் இரு வந்துடுறேன் பை ஆ டீச்சர் வேலைக்கு இந்த கிளவி வாய்ஸ் மூலம் லாக் பண்ணுவோம் ஐயோ தாங்க முடியல பாட்டி சொல்லுங்க எதுக்கு கால் பண்ணீங்க பேசி சமந்தா வாய்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு வாங்க போகலாம் டிஜி ப்ரோ யூ ஆர் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் நான் கோயம்புத்தூர் ப்ரோ டிஸ்ட்ரிக்ட்லேயே கோயம்புத்தூர் தான் டேரக்ட் கோயம்புத்தூர் ஹலோ சத்யோ சொல்லுங்க எம்ஜிஆர் ராஜசேகர் வந்துட்டாரா இருக்காரா ராஜசேகர் நான் அப்போ பார்த்தேன் மேலே இருந்து பேசியிருந்தார் டேங்க் ஓவர்லேருந்து ஓகே ஓகே ஃபோன் கால் பண்ணியிருந்தேன் காய்ஸ் லைக் பண்ண பார்க்குறாங்க அப்படியே டப்பு டப்புன்னு அந்த லைக்கை போட்டு விடுங்க காய்ஸ் கமன் காய்ஸ் ஹலோ கேட்குதா ஹலோ கேட்குது சாம் மை மாண்டி வே வெயிட் பண்ண வந்துட்டேன் கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக வந்துட்டேன் அந்த பொண்ணு அங்கே வெயிட்டிங் எந்த பொண்ணு ப்ரோ மினிமால் சோக்கோவை நைஸ் நைஸ் எப்படி நம்ம புது கடை குரூப் ஷீட் வெறியா இருக்கா ஆ ஆ இந்த இது மட்டும் மாறிட்டேன் இருங்க நான் அப்புறம் காட்டுறேன் வெறியா இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணுங்க ஹை ஆமா என் பைக் தான் நல்லா தான் இருக்கும் சமந்தாவா இது என்ன சாம் இன்னைக்கு அழகா இருக்க ஆமா ஓட்டி பாக்குறீங்களா ராஜசேகர் ஏய் ட்ரெஸ் அழகா இருக்கே இன்னைக்கு இது என்ன ட்ரெஸ் இது நல்லா இருக்கேன் ஆமா உண்டுதான் குழந்தைங்க மட்டும் தான் ஓட்டணும் ஒரு சீட் தான் இது நம்பர் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஆமா மினி பைக் குழந்தைங்க பைக்னா அவ்வளவுதாங்க நீ உள்ள வச்சு ஒரு தடவை போன் எடுத்து உனக்கு அந்த வியாதி இருக்கிறனால தான் அப்படி தெரிஞ்சவனும் நல்லா இருக்கு டிஸ்கார்ட்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமா
மீட்டிங்னா என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த ரொம்ப நாளாச்சு கேங் கூட பேசி அடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு பேச வேணாமா குரூப் சிட் ஒரு கார பேசலாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் வந்து ஊருக்குள்ள இருந்து மேயர் கவர்மெண்ட் சார் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு எல்லாமே உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா ஓகே சூப்பர் அப்ப இன்னைக்கு மூணு மணி நேரம் தரமா போகணும் ஆமா வேற யாருக்காச்சும் தெரியாத லொகேஷன் கூட நமக்கு தெரியும் கூட்டு போய் காட்டுறேன் இந்த கேங் ஹவுசஸ் வரும்னாங்களே அது எப்படி கேங் ஹவுஸா அது போயிட்டு இருக்கு வேலை போன வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கடையை பார்த்தீங்களா நம்ம குரூ ஸ்ட்ரீட் கடை இங்கேருந்து பாருங்க ஆமா வித்தியாசமா இருக்கு எப்படி பர்பிள் கலர்ல இருக்கு ஆமா பர்பிள் கலர்ல மாத்தியாச்சு ப்ளூ கலர் மாத்திர வேண்டியதுதானே கேங் கலர் பக்கத்துல போவாதீங்க பக்கத்துல போவாதீங்க அங்க போய் பார்த்தா வேற மாதிரி மாறிடும் சோகத்துல இருந்து அது வந்து எல்லாருக்கும் நம்ம இதுல ரெண்டு ஓடிட்டு இருக்காது அதனால அப்படி இருக்கு ஏங்க ராஜசேகர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இது துருப்பிடிச்ச மாதிரி தெரியுது உங்களுக்கு எனக்கு தள்ளி இருந்து பார்த்தா அழகா இருக்கும் பக்கத்துல வந்து பார்த்தா அம்மா கடை மாதிரி இருக்கும் ஹேய் யாரா நீ ஸ்டாக் போடுற இடத்துல இருந்து வா கண்டி நின்னு வர ஐயோ சாரி சார் மறந்துட்டேன் நீங்களா என்னடா நீ இப்படி வர இப்படி நடக்கிற அடிபட கூடாத இடத்துல அடிபட்டுருச்சா என்ன டேய் எனக்கு நான் சொல்லலையே பைசி பைசி புது டிபில வாங்கிட்டு வந்த எம்ஜிஆர் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நைஸ் ஏது இவ்ளோ காசு ரே இது யாரு அடுத்து இவ்ளோ காசு யாரு பண்ணீங்க சார் நீங்க யார் என்ன ஆ வாங்க கூகுள் எல்லாம் குரூசிட் சென்டர் வந்துருங்க என்னடா லைட் வாங்க வந்தீங்க லைட் இருக்கா கடையில லைட் எதுக்கு வண்டியிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க சரி இருங்க கேங் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு வரதா இந்த ட்ரெஸ்லேயே இருக்கலாமா இருக்கு 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 என்ன ட்ரெஸ் வேணாலும் ஓகே இல்லை ஏதாச்சும் கேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏய் பிளாக் கேங் ட்ரெஸ்ஸுங்கடா புரியுது மாற்றிட்டு வரேன் சும்மா சும்மா வாங்க வாங்க அப்படியே வாங்க சும்மா தான் சொன்னா வாங்க நீ இதுல தான் அழகா இருக்கிற தயவு செஞ்சு மாத்திராத வந்து சொல்றான் வெச்சிக்கடா போடா நீ அப்படியெல்லாம் சொல்லாத தயவு செஞ்சு அவனை பையன்லாம் இல்ல உனக்கு புரியுதா டேய் இன்னும் இருக்கிற அப்பான்னு சொல்றேன் டேய் உன் அடுத்து மினி கார் கொடு அதை கொடுன்னு கேட்டேன்னு வையன் விஷம் வச்சிருந்தா உனக்கு பெட்ரோல் லைட் ஆகும்
ஆமா அட என்ன விட்டு போடல ஒரே ஒரே 2000 தான் போச்சோம் இந்த பையன் ஹார்ட்வேர் பண்றானே இல்லையா டேய் நீ எப்ப சீட்ல உட்கார போற எப்ப ஹைட் ஆக போற உன்ன பெட்ரோல் டாங்லயே உட்கார்ந்து ஓட்டி நிக்க போறியா ஹைட் ஆவு சீக்கிரம் ஹைட் ஆவு சீக்கிரம் ஹைட் ஆவு டேய் இப்பதான்டா ரொம்ப நாள் கழிச்சு எங்க கேங் லீடர் வந்திருக்காரு அப்ப அவர் சொல்ற ஒரு பிளானை வந்து இப்படி கெடுக்குறீங்களா டேய் எங்கர் மாமாக்கே ரெண்டு கோடி எல்லாம் சொன்னாரேண்டா ரெண்டு கோடி தரானீங்களா குழந்தைக்கு இல்ல இல்ல அவன் டாடிஸ் கிட்ட இருந்து வாங்க சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்ல என்னைய பண்றாங்க பாட்டி டேய் 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 ராஜசேகர் ராஜசேகர் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு ராஜசேகர் அதாவது இவன் வேற என்ன தப்பு பண்ணாலும் உங்களை தான் ஜெயில புடிச்சு போட சொல்லிருக்காங்க ஃபைன் ஆமாமா உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் ரத்து பண்ண சொல்லிருக்காங்க தகம்பன் மேல கொஞ்சமாவது பாஸ் வந்துச்சுனா கொஞ்சம் ஊர்ல பாத்து நடக்கடா சாமி இது மாதிரி 7 மணி ஏத்தி சா வைக்கலமா இல்லே உனக்கு டாக்ஸில வேற ஜாயின் பண்ண போறானாம் இவன் பாத்துக்கங்க யாரானு உங்க அப்பா யாருன்னு கேட்டா புஷ்பா புஷ்ன்னு சொல்லிடு அவ்வளவுதான் சரியா அப்பறம் என்ன பண்ணிக்கோம்பா அந்த மாதிரி சுத்தமா பிடிக்கிறதா அம்மா ஆமாப்பா அப்ப யார் இருக்கா ஊர்ல எம்ஜிஆர் யார் பேரு பேட்ட வேலனே சொல்லிடுங்க பசம் சுத்து வேணாம் வேணாம் ப்ளாக்க சொல்லிடு நல்லா இருக்கும் டயர் பஞ்சர் பண்ணிட்டாங்க டேய் டேய் ஏன் தெரியல சொல்லாதடா டயர் பஞ்சர் பண்ணிட்டீங்களா டயர் அடிச்சாங்க டேய் இப்ப சாபம் விடு டேய் ரே உனக்கெல்லாம் கல்யாணம் நடந்து குழந்தையே பிறக்காதடான்னு சாபம் விட்டுறவன் ஹலோ ரேடியோ கேக்குது கேக்குது எங்க இருக்க ப்ரோஸ் பின்னாடி தான் இருக்கேன் வாங்க ப்ரோ சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க நம்ம பண்ண வேலை இருக்கு சேல் vlog ஆன ஆதித்யா சத்தியமே எனக்கு தெரியல bro யாரு அப்படியே சர்க்கிள்ல நில்லுங்கயா எதுக்குயா அப்படியே வாங்க ஒரு பெரிய சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவோம் சர்க்கிள் ஃபார்ம் பண்றதுக்குள்ள கால் இருக்கும்யா உள்ள சர்க்கிளா செமி சர்க்கிள் போடுறீங்க வாங்க ஏன் வரைக்கும் அப்படியே சர்க்கிள் போடுங்க அப்படியே சுத்தி நில்லுங்க அரியானா ஏன் வரது இல்ல இப்போ தெரியலையா டேய் black அரியானா என்னடா இவன் ரொம்ப தப்பா பேசிட்டாங்க அரியானாவை யார் இவனா black ரொம்ப வாய் இருக்குனு பேசிட்டான் ஆ யார் பா தம்பி நீ மிஸ்டர் black இந்த இடம் என்ன காலியா இருக்கு சேவ் பண்ணிக்கோ ராம் கொஞ்சம் தள்ளி வந்து சரி गाइस என்ன பண்ணலாம் விட்டுறலாமா திருப்பி போலாமா போலாம் 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 போலாமா எங்கன்னா போலாம் சரி சரி சர்ஜியோ நீ என்ன சொல்ற எந்த டீம் போணும் எனக்கு நீங்க லீட் பண்ணி ஏ டீம் போணும் நம்மளோட லானிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 12 டீம் மெயின் டீம் போணும் எனக்கு பி டீம் பண்ணீங்கன்னா கூட பாத்துக்குறோம் நான் உங்களுக்கு வந்து பி டீம் ஊருக்குள்ள அவங்க என்ன வேணா பண்ணனும் நாங்க பாத்துக்குறோம் பட் வார்னு வந்தா நீங்க போங்க எல்லாரும் இத ஒத்துப்பாங்க கண்டிப்பா இல்லடா இது நான் வந்து ஆல்ரெடி இமெயில் பண்ண மாதிரி தான் இது வந்து உங்களோட வழியோட எனக்கு வழி புரியுதா உங்களுக்கு எனக்கு என்னன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு எந்த பன்னெண்டு வேணாலும் எடுத்துட்டு போலான்ற மாதிரி தான் இருக்கணும் எனக்கு புரியுதுல உனக்கு புரியுதுண்ணா போனா எந்த பன்னெண்டு வேணாலும் போலான்ற மாதிரி தான் நாகான் ஆதித்யா யாரு ப்ரோ நீ அதுதான் என்னோட மெயின் இதுவே தாத்தாவா ஆதித்யா யாரு ப்ரோ நீ என்னையா
கேங் மீட்டிங் போறப்போ கரெக்ட்டா வராங்க யார் அது வெள்ளை சட்டை பிளாக் சாக் அவே பிளாக் பிளாக் யாரு ஒண்ணுல ஒண்ணுல சின்ன பிரச்சனை இல்ல என்ன மாறிறாரு பிளாக் என்ன பண்ணி தெரியும் ப்ரோ தெரியும் ஆதித்யாவா நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ ப்ளாக் ஆன் ஆதித்யா தெரிஞ்சவர் தான் அவன் போல ஏன் ப்ரோ டிபியில் யாராச்சும் மாஸ்க் போட்டு டிபி வைப்பாங்களா தம்பி நான் உங்கள் ரிலேஷன் அதுதான் தெரியுதே நீ பேர் சொல்லும் போதே தெரியுது பேர் சொல்லும் போதே தெரியுது ஆனால் ப்ளாக்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க ஆனால் மாஸ்க் வந்து போட்டு டிபி வச்சா எனக்கு எப்படி அடையாளம் தெரியும் மனசாச்சு எல்லாமே குட்டியாக தெரியுது தம்பி சரியா பேர் என்னன்னு அப்புறம் எனக்கு சொல்லு டிஸ்கார்டில் ஓகே இந்த டிஸ்கார்டோ இது ஒன்றில் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக ஏரியா வரும் சரியா போய் அட்டாக் பண்ணி எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஒரு தடவை அங்கே டிஃபெண்ட் பண்ணோம் அப்போ தான் அது வந்து கன்ஃபார்மாக நம்ம கைக்கு வரும் ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ இந்த டைம் போய் எடுக்கிறதும் இல்லாமல் திருப்பி நம்ம டிஃபெண்டும் பண்ணி ஆகணும் அதுக்கு அடுத்த வாரம் சரியா ஓகே ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து மெயின் டீம் தான் போகும் ஏன்னா பி டீமோட ஸ்ட்ரெங்க் செக் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சுவலாக அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான் அந்த இடத்துல அன்னைக்கு நம்ம தோற்கக்கூடாத ஒரு இதுதான் சில விஷயங்கள் நடந்து விட்டது எல்லாருக்கும் புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சரியா ஸோ இதே வந்து நம்ம ஏ டீம் கூட போனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சரியா ஸோ அதனால தான் நம்ம மெயின் டீமே எடுத்துகிட்டு போவோம் பெஸ்ட்டு 12 யாரோ அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவோம் அதாவது பெஸ்ட்டு 11 புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரியுதா புரிய யாராவது இல்லை ஹெல்ப் கிட்ட வந்திருக்காங்க என்கிட்ட உன்ட்டெல்லாம் ஹெல்ப் கேட்குறாங்களா என்னடா அது ஒரே மாதிரி ரெண்டு கார் என்னடா லவ் ஃப்ரம் ஈஸி ஏவன் போட்டுருக்கீங்க லவ் பண்ண எலிடெக்ஸ்ரா டேய் அது இட்டாச்சு நான் எலிடெக்ஸ்ரா அது இட்டாச்சு தான் சரி அத தவிர இன்னொரு விஷயம் ப்ரோ கேஜிஎஃப் கார் இட்டுச்சு மறக்கறேன் அடுத்து கேங் ஹவுஸ் வருது கேங் ஹவுஸ் உள்ள வந்துருச்சா எம்ஜியா இல்ல இல்ல வரும் இதான் பா பாத்து போய்டுவாங்க சார் சரி கார் அந்த வார கடைக்கு சரியா நம்மளுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி அம்மா ஆ ஓகே 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 புரியுது புரியுது ஆதித்யா ஓகே டேய் எதுமே பண்ணாதீங்க புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மண்டேல இருந்து யாருன்னு தெரிஞ்சிருச்சு யாருன்னு தெரிஞ்சிருச்சு சரியா இந்த குட்டி பையன் இந்த வீட்ல அவங்க வீட்ல இருக்க குட்டி பையன் நீ தானே அந்த சண்டே பல்லிட்டோல வால் இருக்கணும் இல்ல குரூ ஸ்ட்ரீட்ல வார் இருக்கணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும் மோஸ்ட்லி நம்ம தான் போடணும் அவங்களால போட முடியாதுங்க ஏன்னா அவங்க இந்த ஏரியாக்குள்ள கூட வந்து சண்டையே போட்டது இல்லை அவங்க கரெக்டா அவங்க இங்க வந்தது கூட இல்ல பிளஸ் நம்ம போன தடவை தான் டிஃபென்ஸ்ல லூஸ் பண்ணிட்டோம் ஏன்னா பல்லிட்டோ நம்ம ஏரியா தான் கரெக்டா ஆமா நம்ம ஏரியா தான் நம்ம ஏரியா தான் சோ டெஃபினட்டா நம்ம திருப்பி அதுக்கு வந்து வார் போடலாம் கண்டிப்பா ஆட் ஈவன் மெத்தட்ல வந்து பார்த்தாலும் நம்ம தான் போடணும் இப்போ ஆமா ஆப்வியஸ்லி நம்ம இது வரைக்கும் நான் நடந்தபடி கேங்ஸ் விதிமுறைப்படி இப்படி தான் நடத்தணும் வாங்க நாட் அகைன் தல வணக்கம் வணக்கம் வாங்க 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 ஃபுல் ஃபிளஷ்டா எப்படியும் நம்ம ஏரியா ஆமா ஸ்பிரிண்ட் 40 ஹவர்ஸ் கரெக்ட்டா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இங்க வந்து சண்டை போடல ரோட்ல சண்டை போட்டுப்பாங்க இங்க அங்க சண்டை போட்டுப்பாங்க அவ்வளவுதான் நடந்துருக்கு இது வரைக்கும் யார் இது புதுசா ரெட் கலர் முடி வச்சிட்டு பகத் 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 வா 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 பக்கத்துல நில்லு ஓகே சரி ஓகே அது ஒன்று சொல்லணும் நினைச்சேன் இன்னொன்று கேங் ஹவுஸ் ஓகேயா கேங் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற கேங் ஹவுஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் சரியா எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பெஸ்ட்டான கேங் ஹவுஸ் தான் எடுக்க போகிறோம் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த வில்லாஸ்லாம் வருது தெரியுமா எனக்கு அதில் பெரிய ஆசைலாம் இல்லை வில்லாஸில் ஃப்ராங்காக சொல்லணும்னா உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள் கிரைண்ட் அடிக்க ஹெல்ப் பண்ணால் பசங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏன்னா 6 வில்லா வந்து கிரைண்டிங்கில் வரும்
ராஜசேகர் நமக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டோன்னு வைங்க, நமக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அது ஏன்னா அதை எடுத்தவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிற விதத்தை பொறுத்து நமக்கு ஒரு சில நாள் காண்டாகும், புரியுதா? நம்ம வந்து ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுவோம் எடுக்கிறதுக்கு, ஆனா அவங்க திருப்பி வந்து அதுக்கப்புறம் அப்படியே இருப்பாங்களான்னு தெரியாது. மனுஷங்க எப்ப வேணாலும் மாறுவாங்க. ஆல்ரெடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கிளப் மெக்கானிக் ஷெட் இதுல எல்லாம், புரியுதுங்களா? இல்ல அது உண்மைதான், அது 100% உண்மைதான். ஏன்னா சரி விடுங்க, அதெல்லாம் சொல்லவே விரும்பல, கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எஃபோர்ட் போடுவோம், என்ன பண்ணி வேணாலும் ஒரு விஷயத்த ஜெயிக்கலாம்ன்றது வந்து நிறைய பேரோட மென்டாலிட்டி நம்ம ஊர்ல. ஆக்சுவலா அச்சகன் பீங்க, விடுங்க விடுங்க, நம்ம டிஸ்கஸ் கண்டினியூ பண்ணலாம், அதை விடுங்க. மினி கார்ஸ், மினி கார்ஸ் கொண்டு வரலாம், கொண்டு வரலாம். சரி ஓகே, சரி. அப்போ அந்த ஆறு வில்லால கண்டிப்பா வந்து ஜாக்வர்ஸும் கிரைண்ட் அடிப்பாங்க, எல்லாருமே கிரைண்ட் அடிப்பாங்க. ஆக்சுவலா எல்லா கேங்ஸும் கிரைண்ட் அடிச்சு மோஸ்ட்லி கேங் கிட்ட தான் போற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அது ஒரு கேங் ஹவுஸ் தான். சரி எடுத்து வச்சு என்ன பண்ணுவோம்? ஏன் சிம்பிள் क्वेश्चन அதான், அதனால நமக்கு என்ன ப்ராஃபிட் எடுத்து வச்சோம்னா? ஊர்ல ஒரு நமக்கு ஒரு வில்லா இருக்குல்ல அப்படின ஒரு பேர் இருக்கும், நான் அப்பப்ப போயிட்டு வருவேன். இப்ப கேங் மீட்டிங்ஸ் தான் இங்க இருந்து போறத நம்ம அங்க கூட மாத்திக்கலாம், நான் கூட போயிட்டு வருவேன். எனக்கு தெரிஞ்சு கேங் மீட் போறது இதான், இல்லாம ரெண்ட் குடுறோம், ரெண்ட் குடுறோம் கமிங் வலையில. ஏவனா அது வாங்குவானா ரெண்ட்க்கு? வில்லா லீஸ் குடுறோம், இல்லாட்டி லீஸ் குடுறோம். ஏனா அவங்களால ஒன்ஸ் வில்லா நம்ம பேரு கேத்திச்சுனா நம்ம தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல மாத்தறதுக்குலாம் வாய்ப்பே இருக்காது. இப்ப கடைலாம் இருக்கு தெரியுமா? கடை வந்து ஒருத்தர் எடுத்துட்டாங்க, நம்ம டீம்ல ஒருத்தர் இருக்கானே தாமஸ் செல்வின்னு ஒருத்தர், அவனை ஏன் பாக்குறீங்களா? அவன் கடைக்கு போய் ஸ்டாக் இருக்கானாவது பாத்துட்டுவாங்க, ஒருவேளை அவனும் அந்த 10 லட்சம் கடையா இருக்க போறான், இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த கடை நான் இதுக்கு வந்து, ஆனா அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான், நீங்க ரிலேஷன் அப்படின்னு தெரியும். ஓகே ஓகே, பட் ஆனா அந்த கடை நம்மளுக்கு வந்து வேஸ்ட் தான், அதுல என்கிட்ட கொடுத்தா நான் உட்காந்து அதுக்கு கேங் காத்து காசு கிரைண்ட் பண்ணுவோம். மெயினான விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, இன்னைக்கு எனக்கு எல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க கடை ஓனர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் எதுக்குன்னு சொல்றேன், நான் வந்து கேங்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் கார் வாங்கி தருப்பேன். இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க, இல்லாதவங்களுக்குலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு கார். அவங்களுக்கு என்ன கார் பிடிக்குமோ, ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் காரா ஏதோ ஒன்று, எவ்வளோ காசு வருதோ அதை வச்சு டிசைட் பண்ணலாம். இது இன்னைக்கு வாங்கி தர மாட்டேன், பட் ஆனால் கொஞ்ச நாள் போட்டோம், எனக்கு கொஞ்சம் ஹவாலா கேஷ் வர வேண்டியது இருக்கு, அந்த ஹவாலா வரட்டும். நான் அவங்க எல்லாருக்கும் யான் அந்த ரெட்டு இருங்க உள்ளே வந்துட்டு போதே, எல்லாரும் நல்ல காராக ஒரு ரெட்டு உள்ளே வந்துட்டு போகுது. யார் இது? கை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே சரியா, ஏ ஸ்பிரிண்ட் தேங்க்யூடா மெம்பர்ஷிப் போட்டதுக்கு, மறந்துட்டேன் படிக்கிறதுக்கு பேர் இப்போ தான் பார்த்தேன். தேங்க்யூடா தேங்க்யூடா, பிஸ்கெட் சாப்பிட்டு இருந்தேன் பார்க்கல சவுண்ட் வந்தப்போ, சாரி. சரி எவ்வளோ வேணும் சொல்லுங்க. எவ்வளோ வேணும் இல்லை, நீங்கள் 30% கொடுக்குறேன், நீங்கள் நான் அமௌண்ட் செட் பண்ண மாட்டேன். இப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லுங்கள். சி எனக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 4 கோடி கொடுக்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு எல்லாருமே கிரைண்ட் அடிக்கணும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு எனக்கு வந்து, ஒரு மாசத்துக்கு 4 கோடினா ஒரு வாரத்துக்கு 4 கோடி, புரியுதா? ஊர்ல எல்லாரும் அந்த அந்த இதுல தான் பண்றாங்க. நம்ம கிட்ட 6 கடை இருக்கு, சும்மா ஒண்ணும் இல்லை நம்ம கிட்ட. யோசிச்சு சொல்லுங்க, நீங்க ஒன்னே கிரைண்ட் அடிச்சிருக்கணும், இல்லட்டா இந்த வாரத்துல இருந்து வச்சுக்கலாம், அப்படி காசு இல்லைன்னா இந்த வாரத்துல இருந்து வச்சுக்கலாம், வீக்லி வீக்லி கூட நீங்க கொடுங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னு வீக்லி வந்து நம்ம ஒரு ஒரு மந்த்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 24 கோடி கிடைக்கும் நம்ம கேங்க்கு. ஓகே, இப்போ நான் குரூ ஸ்ட்ரீட் கடையோட ஸ்டேட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அப்படி ரன் பண்ணலாமா இல்லை வேற மாதிரி ரன் பண்ணலாமா நீங்க சொல்லுங்க. ஸோ குரூ ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெவன்யூவாக வந்தது பார்த்தீங்கன்னா 2 crores, சரிங்களா? அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது 70 lakhs, சரி சார், 70 ஒரு 80 பக்கம் அந்த ரேஞ்சில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது வந்து அது எல்லாமே வந்து ஃபுட்டு வித்து தான், சரிங்களா? எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க, அது மாதிரி நம்ம பண்ணல அந்த கடையில், சரிங்களா? பைனோகுலர் விற்கிறது அது மாதிரி அதுவும் நம்ம பண்ணலை நம்ம கடையில். ஸோ அந்த பாலிசி எனக்கு கரெக்டாக படல, அதனால வந்து நான் கடையில் விற்கிறது மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதோட ரெவன்யூ வந்து 2 crores இருக்குது, சரிங்களா? இப்போ அதில் 70 lakhs 80 lakhs இந்த போட்ட காசை மீதியில் உங்களுக்கு 30% தரணுமா? உங்களோட ப்ராஃபிட்லேருந்து ஒரு 30% கொடுங்க. ஓகே,
ஸோ நான் அதுலேருந்து நான் உங்களுக்கு தரேன். இப்போ அதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் வச்சுட்டுருந்தேன். ஸோ இப்போ இந்த கோ டூர் வந்ததுனால எல்லாம் வந்து டப்பு டப்புன்னு அதில் ஃபுல் ஸ்டாக் வாங்கிட்டு 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 போயிட்டு ஸோ ஜீரோ ஸ்டாக் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே ஓகே. ஸோ இப்போ அதனால் ப்ரைஸ் ஏற்றி வச்சுருக்கேன். நான் குரூ ஸ்ட்ரீட்லேருந்து வர மொத்த காசும் உங்களுக்கே கொடுத்துறேன். ஓகேவா? கேக்குதா? ஆ ஓகே தான் சார். ஓகேங்களா? குரூ ஸ்ட்ரீட் வந்து கடையோடதாகவே இருக்கும், இந்த நம்ம கேங்கோடது அவ்வளோதான். அப்படி எல்லா பேஜஸில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா அவங்க நம்பர் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு பணம் சொல்லுவோம். கேக்குது மாமே? சரி ஓகே. ராஜசேகர் இவரோட இது இருக்குல்ல, மாமாவோடது வந்து அந்த இதுக்குள்ளே இருக்குது, நம்மளோட சொசைட்டி மணியில் இருக்குது, நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கணும். அப்படி சொசைட்டி மணிலாம் வைக்காத மாமா. ஏன்னா சொசைட்டி மணியில் வச்சா அது ஒரு கணக்கெல்லாம் போயிடும், யார் வேணால் எடுக்கலாம், அதை எந்த ரீசன் போனாலும் எடுக்கலாம். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் எடுக்க முடியும், என்னால் எடுக்க முடியாது. பாஸ் மட்டும் தான் எடுக்கணும். அதை நான் நம்பையில் உங்கள் பர்சனல் ஸ்டாஷில் வச்சுட்டு என் ஃபோன் நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஊரில் இந்த டைம் நான் கூட மாற்றணும் நிறைய. கமன் கைஸ் அப்படியே யூடியூப்பில் பார்க்குறவங்க அப்படியே பூயாலையும் பார்த்து பூயாலையும் உங்களுக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே எல்லோரும் பூயா கவுண்ட் பிளாக் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் கனெக்ட் பண்ணி புஷ் பண்ணல. புஷ் பண்ணலையா? ஓகே. இல்லை என்ன சொன்னேன்னா மாற்றலாம் இல்லையே மாற்றிக்கிறேன் அவங்கள்ட்ட, ஆனால் அவங்கள்ட்ட காசு இருக்கு, புஷ் பாட்டை தான் மொத்த காசு இருக்குன்றாங்க, அதனால தான் கொஞ்சம் காசு தான் மாற்றிக்கின்றாங்க. ஒன் சிலாம் வந்து புஷ் பாட்டை மொத்தம் மாற்ற முடியும். சரி அப்போ ஒன் சி கிட்ட இருக்கேன், கிட்ட ஒன் சி மேலேயே இருக்கும் ஆக்சுவலாக. சரி ஓகே. சரி இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஊர்ல புதுசு புதுசா ஏதோ மாளிகையெல்லாம் வந்திருக்கோம், ஸோ போய் எல்லாரும் பார்க்கலாமா? போலாமா? போற வழியில ஏதாவது நான் சொல்லுவேன், ஏன்னா நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு வந்தேன், பட் ஆனால் எல்லாமே எனக்கு மறந்து மறந்து போகுது. சரியா? ஸோ வாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் சுத்தி பார்ப்போம். அந்த டைம்ல எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்வேன். சரியா? இங்க உட்காந்து சும்மா பேசுறதுக்கு நம்ம சுத்தி சுத்தி போய் பேசிட்டு இருக்கலாம், எப்படியும் ரேடியோல தான் இருக்கும் எல்லாருமே. கரெக்டா? ஆமா. சரி ஓகே வாங்க. எல்லா பேஜஸ் மட்டும் ஒரு ஹாய் போட்டுருவாங்க, நம்பர் எனக்கு தெரியாது. நான் அப்படி செய்யாது. அது காயோ பெரிக்கோக்கு ஒரு பிரிட்ஜ் வந்திருக்குன்னாங்க. ஆமா அம்மா சத்தியமா நான் வந்து கண்ணாடிய கைட்டியும் அதை பார்க்கல. சரி வாங்க வாங்க. சரி போயிட்டு வட்டிய நீ இருந்தாங்க. ஐடி 353. எல்லாரும் 4 சீட்டர் எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் 4 சீட்டர் எடுக்கலாம். இந்த 2 சீட்டரே வேணாம். ஆ வந்துருச்சு. RS7 கிட்ட மசரட்டி வாங்கல் NTR போவோம். என்ன போலீஸ் நிக்கறாங்க? எது கஷ்டமா பேசுறீங்க? நிக்கறாங்க. சரி எல்லாரும் அப்படியே கராஜ்ல அசெம்பிள் ஆவுங்க. எல்லா 4 சீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே கராஜ்ல அசெம்பிள் ஆவுங்க. இல்லாதவங்க அப்படியே வண்டில மாறி ஏறிக்கங்க. பிளாக் என் வண்டில இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு, ஆடுங்க. ஊயா ஆன் யூ இல்லனா கார்புல்ல இங்க வாங்க, இந்த கிரீன் கலர்ல வாங்க, கிரீன் கலர் RS7. டேய் ஒருத்தர் இறங்கிக்கோ, வேற கார் மாறிக்கோ. நான் கார் ஃபுல்ல எம்ஜி கார் ஃபுல்ல. அதான்டா ஒருத்தர் இறங்கி மாறிக்கங்க. ஒரு வழியா யாரோ எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. யாரு? M5ல. அந்த நான் சரி வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, ஏறுங்க. இதுல ஏறுங்க ஃபர்ஸ்ட் கார்ல. எந்த கார்? இந்த கிரீன், கிரீன் லைட் எரிது பாருங்க. அட Black கேட். யோ சாம். சரி ஏறுங்க. M5ல கூட இடம் இருக்கு. M5ல ஒரு சீட். யார் இருக்கா இந்த வண்டிக்குள்ள? இந்த கார் பதட்டா. ஓகே. மாஸ்டர் அப்படியே வேற கார் மாறு. பக்கத்து வாசல். இந்த பக்கத்து தான். கால் பண்ணேன். புரியல. கால் பண்ணேன். ஃப்ரீயா இருக்கும்போது முத்தலை போலாம் முத்தலை பாப்போம்.
அப்படியா? இப்ப முத்தலக தானே பார்க்க போறோம். டேய் மாப்பிள்ள, உனக்கு நான் பெண்ட்லி கார் தட்டுமா, அதுல போலாமா? மாப்பிள்ளை கிஃப்ட்னு சொல்லி ஒரு கெத்தா போலாம். மாப்பிள்ள என்ன என்ன சொல்ற? இல்ல இல்ல, ஏதோ எங்க வெளிய இருக்க சொல்லுச்சே, நீங்க வேற கத்தினீங்கல, எதுவும் கேக்கல எனக்கு. என்ன சொல்றேன்னு சொல்லு. சரி போயிட்டு வரோம், பண்ணவன பண்ணிக்கலாம். சரி ஓகே வா, அது வரைக்கும் போக. எப்ப ஃப்ரீயா நம்ம முத்தலக கிட்ட பேசணும்னு சொல்லு. பாய்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஹப்புக்கு போயிடலாம் சரியா? எதுனா வந்து இப்ப நம்ம டீலர்ஷிப் எல்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டீலர்ஷிப் போயிடுவோம் வாங்க. இங்க பாத்து ஸ்பைக் போட்டு வச்சிருக்காங்க பாத்து. யார் வண்டர் அது? ஒரு பச்சை கலர்ல வெஞ்சி வச்சிருக்கீங்க, ப்ளூ கலர் பச்சைக்கு சம்பந்தமே இல்லாம. அதனால ராஜசேகர் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா வந்திருக்கு நம்ம இதுல புதுசு, அந்த பங்க், அந்த குரு ஸ்ட்ரீட் பங்க். ஓகேவா? அது ஒண்ணு. ஓகே அந்த கலர் மாறனதா? ஆமா ஆமா கேக்குது சொல்லுறே. ஆ அப்படி ஒரு இந்த எல்லோ பேஜஸ் ஹை போட்டுருக்கேன், நம்பர் எனக்கு தெரியாது. ஒரு ஹை போட்டுருக்கேன். நான் போட்டுடுவா? நான் போட்டுருக்கேன். உருக்கே தெரிஞ்சிருமே. ஏய் உனக்கு தான் ஃபோன் நம்பர்ஸ் இல்ல, எல்லார நம்பர் இருக்கும்டா நம்ம கேங்க. அதான் யார் யாருக்கு தெரியல. ஏய் இத பாத்தீங்களா गाइस, இது என்ன இப்படி இருக்கு? நான் இத வந்து புது டீலர்ஷிப் எடுத்துறேன் நான். வெளிய இருக்கீங்க. மிக்ஸ்டா டீலர்ஷிப்? டீலர்ஷிப் எலைட் பிளாட்டினம் பிடியோட டீலர்ஷிப். ரெசல்ட் நம்பர் சொல்லட்டுமா? ஆமா அது உள்ள இருக்கு அந்த பக்கம். 83 சிகர கூட ஃபுல்லா ராபரி போட்டு வரான் இங்க வந்து. ஏய் முன்னாடி 30 ராபரி போட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் டாக்ஸ் 2 அந்த ஷோரூம்க்கு மாதிரி. 277 அந்த கான்செப்ட். இந்த ஷோரூம் பக்கத்துல மெக்கானிக் ஷெட்டா? ஆமா பக்கத்துல மெக்கானிக் ஷெட். 83302777. ஓ ஓகே. இவ்வளவு குட்டியா இருக்கு மெக்கானிக் ஷெட். இல்ல இல்ல, இது இது வந்து இந்த கடையோட மெக்கானிக் ஷெட். இங்க வாங்க பக்கத்துல எதிர்ப்பு. இங்க வாங்க, இப்டி வெளிய வாங்க. ரோட்டுக்கு மேல ரோட்டு. கால் பண்ணது இப்போ? டேய் தெய் செஞ்சல ஓடாதீங்க, டிபு 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 நாய் குட்டி மாதிரி. கால் பண்ணேன். டீசன்ட்டா இல்ல அது மாதிரி ஓடுறேன். இங்க வா, எல்லாரும் அசெம்பிள் ஆகும் மறுபடியும் கடையில. ஓட ஓட நோறீங்களாடா டேய். ஏவர் எல்லாம் எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ண, லைன் ஃபார்ம் பண்ண, லைன்ல வா. ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ் எல்லாம் லைன்ல, லைன்ல நில்லு. இல்ல டிபு டிபு டிபுனு ஒரு வேனஸ்டேல மோட்னு இருக்கானுங்க. லைன் நில்ல, டீசன்ட்டா இருக்கு, நடந்துக்கோ ப்ளீஸ். ஸ்கூல் குழந்தைகளை கூட நடத்தி வச்சு கூட வர மாதிரி இருக்குடா டேய். லைன் 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 டேய், நீ யாரா கோமாளி? நான் இல்ல இல்ல சாம் தான். ஓடு பின்னாடி ஓடு. கம்ச்சுட்டேன் சாம் எல்லாம் அப்படி சொல்லாதீங்க. ஹச்சி பாவம் கிறிஸ். ஹச்சி கம்ச்சுட்டேன். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஏங்க அது என்னதா இருந்தாலும் அது ஒரு மாதிரி அந்த வாய்ஸ். வாங்க எல்லாம் வாங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க. பிளாக் எப்பவுமே சொதப்புவான். தோப்பு காரணம் போட்டு விடுறோம் பாத்துக்க. கேங் விட்டு ஒன்று தூக்கிடுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டு புதுசு. நல்லா உடச்சிட்டு இருப்போம் வண்டியை. வாங்க வாங்க வாங்க, அப்படியே அதெல்லாம் கேட்க கூடாது கேள்வி. இதெல்லாம் அந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. வாய்ப்பே இல்ல சரிங்களா? இது கடத்தி பொண்ணு பாக்க போறோம். இது வந்து நம்ம கைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிசினஸ் ஆக்சுவலா நம்ம ஊருக்குள்ள வரப்போகுது. என்னங்க சொல்லுங்க, பிசினஸ்னா கண்டிப்பா நான் வந்து ஃபுல் டைம் நான் ரெடியா இருப்பேங்க. சரியா? அப்போ வாங்க காட்டுறேன். சரி கொஞ்சம் அப்படியே ஓடி வாங்க எல்லாரும். முடியல என்னால டீசன்ட்டா இருக்காது. இந்த ட்ரக்ஸ் ஏதான் வந்துச்சாயா? இந்த ட்ரக்ஸ் வரல வரல. டான்ஸ் இடம் எங்க போறீங்க? எங்க போறீங்க? வாங்க வாங்க இங்க வாங்க. பிரதர் ரஷீதா கிளாஸ் பண்ணா. அந்த கார்காரம் பயப்பட போறான். அந்த கார்காரம் பயத்துல தான் இருக்க போறான். சோ இதான் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க ஒரு யார்டு தெரியுதா? பார்க்கிங் யார்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் நம்ம சிட்டிக்குள்ள வரப்போகுது. இம்பவுண்ட், இப்போ போலீஸ் இம்பவுண்ட் பண்ணுறாங்கல்ல. ஆமா. ஆ இங்கே வாங்க, ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்கடா. எங்கடா போறீங்க? அங்கே மெயின் ரோடுக்கு வாங்க எல்லாரும்.
பிசினஸ் என்னன்னு அதுக்கப்புறம் உள்ள போய் பாருங்க எல்லாரும் சரியா. ஒரே எல்லாரும் கன் எடுத்துட்டு அந்த காரை பாயிண்ட் பண்ணுறேன். கன் எல்லாரும் எடுங்க. போன உள்ள எடுங்க, போன உள்ள எடுங்க. ஒரே ஓட்டம்தான். சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பவுண்ட் யார்டு. போலீஸ் பண்ணக்கூடிய இம்பவுண்டு, இல்லீகல் பார்க்கிங்கில் இருக்கிற வண்டி, இதெல்லாம் இம்பவுண்ட் ஆச்சு. இம்பவுண்ட் பண்ணுறாங்க, நம்மளால இம்பவுண்ட் பண்ண முடியும் இந்த கடை வந்துச்சுன்னா. சரிங்களா, இங்கே தான் நம்ம தான் வந்து ரிலீஸ் பண்ணி தருவோம். ஆமாம், இம்பவுண்ட் யார்டு. சரியா, இம்பவுண்ட் பண்ண முடியுமா? யார் என்ன கார் மாட்டினாலும் இங்கே வந்துடும். சரியா, இப்போ உனக்கு உன் கார் ரிட்டன் வேணும்னா நீங்கள் வந்தால் இந்த கார் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு கமிஷன் வரும், தக்க பத்து அமௌண்ட் வரும் இம்பவுண்ட் ஆகிற கார்லாம். சரி, இப்போது அது நம்ம தான் எடுத்து கொடுக்கணுமா இல்லாட்டி அவங்களாம் வந்து எடுத்துக்கலாமா? அவங்களாம் வந்து எடுத்துக்கலாம் மேபி. ஆனால் அது உண்டான காசு நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஆ, காசு வந்துகிட்டே இருக்கும். ஆஹா, ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். இல்லை, அது இன்னும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து நம்ம எடுத்துறணுமா இல்லை அவங்களே எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம மேபி வரும் வரும் ஆக்ஷன் தான், ஆக்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலைங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. மேயர் தான் என்ன போடுறாரோ போடுவார். ஓகே, புகை வருது இந்த ஏரியாவில். அவ்வளோதான், மூணு பில்டிங்கு. நீ அடுத்து போகலாம் வாங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். அனிருத் ஸ்டுடியோ போலாம். அனிருத் ஸ்டுடியோ அடுத்து காட்டுறோம். ராஜசேகர், ஆனால் நான் இந்த ஒரு இடம் இப்போ கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். சரியா, உங்களுக்கு இஷ்டம் இல்லையனாலும் பரவாயில்ல. சரிங்களா, நமக்கு அது வேணும், கம்பல்சரி அது வேணும். வாங்க போய் காட்டுறேன். ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் காட்டுறாரா? எல்லாரும் வண்டியில் ஏறிட்டு ரெடியா சொல்லுங்க, ரெடின்னு சொல்லுங்க வண்டியில். ம், போகலாம் வாங்க, ஃபாலோ பண்ணுங்கடா கரெக்டாக. ஸ்லோ பண்ணிக்கங்கன்னு நிறுத்த போகிறேன், இடம் வந்துருச்சு. ம், இந்த ரைட்டில் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் ஒரு மியாவ் கப் கேக் ஒரு தெரிந்தா? ஆமாம், கஃபே. இது ஒரு கஃபே. இங்கே தான் பண்ணு தானே விற்கும் சாப்பாடுக்கு? அப்படியெல்லாம் இல்லை, உள்ளே வந்து பாருங்கள் தீம். ஆமாங்க, ஏஎஸ்ஜி ஏஎஸ்ஜி பிளேஸ், தேங்க்யூ ப்ரோ மெம்பர்ஷிப் போட்டதுக்கு நன்றி. இங்கே பாருங்கள் வெளியே லானு. ஓகேவா, உள்ள வாங்க காட்டுறேன். இந்த இடத்துக்குள்ள போகும்போது எல்லாம் ஷூ கழட்டிக்கங்க. ஆமாம், உள்ள ஃபுல்லாக புல் போட்டு வச்சுருப்பாங்க, வேறு அட்மாஸ்பியரே மாறி இருக்கும். ஷூவை கழட்டிக்கங்க, எல்லாம் ஷூவை கழட்டிக்கங்க. வாங்க வாங்க, போடா உள்ள போடா, போடனா போ, இல்லாட்டி வெளியே நில்லு. வா வா வா, அடி போ. இதுல நடந்து பாருங்க, உங்களுக்கு அந்த சவுண்ட் தெரியும். பாத்தீங்களா, இங்க உள்ள டைனிங் டேபிள், இங்க பாருங்க. அப்புறம் இங்க ஒரு லான் மாதிரி படுத்துக்கிட்டே பேசலாம் போர் அடிக்கும் போது. இங்க வா சமந்தா, இங்க வா காட்டிடலாம். அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறீங்க, வா இங்க வா. இரு இரு, எல்லாரும் அங்கே தள்ளி நில்லு, தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. நானும் சமந்தாவை பண்ணுறது பாருங்க, என்னென்னா பண்ணலான்னு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இங்கோ ஒரே ஒரு பொண்ணு தான் வந்திருக்கு, டெமோ காட்ட போகிறேன். இல்லை இல்லை, பிளாக் இங்கே வா, நான் சொல்கிறத பண்ணு. பிளாக் கமான், பிளாக் கமான், போமா போமா, கூப்பிட்றாங்க பாரு, போங்க போ. வந்த வந்த போ. சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன பண்ணலான்னு. இந்த இதில் படுத்துட்டு சன் பாத் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, யாரும் வரமாட்டாங்க. இப்படியே வாங்க மேலே, அப்படியே எல்லாரும் மேலே வாங்க. மேலே தான் வந்து என்னோடய ரூம் இருக்குது, வந்து பாருங்க. என்ன வா,
இங்கடா அப்படி ஓடுறீங்க இங்குள்ள போங்கடா வா வா இருந்து போறோம் ப்ளாக் எங்க ப்ளாக் நீங்க ஆனா கன்ஃபியூஷன் ஆயிடு ஒரு செகண்ட் வா 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 இந்த மரத்துக்காகவே வாங்களா இந்த மரத்துல இருந்து வர லைட் அம்மா நான் ஊரேண்டா என் பேர் அச்சிலியன் புட்டாச்சி லூ ஹேப்பி பர பர கால்ல விளையாத சரி அடுத்த லொகேஷன் போலாம் வாங்க எல்லாரும் வந்திருந்த கார்ல அப்படியே ஏறிடுங்க எல்லாம் செருப்பு மறக்காம போட்டு வாங்க செருப்பு விட்டுன்றாதீங்க தொலைஞ்சிரும் அப்பாடா மெயின் டுவெலுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாயா செலியன் செலியன் சரி எல்லாம் சிரிப்பாங்க ரெ சைலன்ஸா யார் செலியன் நான் மூக்கு செலியன் என்னத்த கேக்குறா பாரு கேள்வி Seeing both in Buya and Doha. Thank you for YouTube. Thank you. Nani yaro train pa pa. Ella area tha vandi galla. Nani yaro train. Adut endala. Sir yaar chaliyan. அடுத்தான் நம்ம பீஸா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் கடைசியாக இது போவோம் அந்த சைடை முடிச்சிடும் வீடு எல்லாம் பார்த்துட்டு சரியா அதுக்கப்புறம் ராக் ஸ்டார் இடத்துக்கு போவோம் ராக் ஸ்டார் அனிருத் பேஸ் சொல்லுங்க நீங்க தான் இருக்கியா ரேடியோ அப்படின்னு நினைச்சேன் சொல்லு என்ன ஜாலி வர மாட்டியே அதான் யோசிச்சேன் எங்க தான் ஜாலி அந்த நான் வந்துட்டேன் விடுங்க நீங்க வரவேன்னு ம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ண கார் ஃப்ரீ பண்ண நான் என்ன வரவே இல்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட தெரியுமா உன் மேல உசுரே வச்சிருக்கேன் ஆனா நீ என்னன்னு தெரியல இந்த ஊருக்கு எல்லாம் நான் கேட்கணுமாப்பா என்ன இது பால்ஸா இது என்னயா கடை வாங்க வாங்க பால்ஸ் 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 வாங்க ஹாய் வணக்கம் ஃபாத்தின் அகமது வணக்கம் எப்படி இருக்கு இதை விளையாட முடியுமா ஆ விளையாட முடியும் கடை ஓனர் யார் வராங்களோ வந்ததுக்கப்புறம் விளையாடலாம் ஓ அப்போ தண்டமான பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க இது பசிக்குது பீஸா சாப்பிடணும் போல இருக்கு சரி வாங்க முதல் நாள் மட்டும் தான் இங்கே பிஸ்னஸ் நடக்கும் அதுக்கப்புறம் பிஸ்னஸே நடக்காது வாங்க 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 யாருக்காவது பீஸா சாப்பிடணும் போல இருக்கா கார்ல எடுக்காதீங்க விட்டுருங்க ஆப்போசிட்ல அப்படியே வாங்க அந்த பிங்க் லைட் இருக்கா அங்க வாங்க இப்போ இத்தாலி போக போறோம் இத்தாலி அட்மாஸ்பியர் கொண்டு வர வாங்க ஆ ஒரே நிமிஷம் தோ வந்துட்டோம் லாஸ்ட் செகண்ட் அதோ வந்துட்டேன் பிளாக் நீங்க அந்த கடையில விட்டீங்களா செப்பல நான் இஞ்சார் இங்க வந்தா மட்டும் நம்ம கண்ணு ஒரு மாதிரி மோஷன் வர போயிடுது ஆமா ஆமா வாங்க வாங்க ஆப்போசிட் பில்டிங் வாங்க ஆச்சேகர் சமந்தா எங்க இருக்க சமந்தா இங்க வாங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு இதா எக்ஸிட் அது பாருங்க அது வந்து பப்பா கப்பா அண்டர் கிரவுண்ட் டாக்டர் அண்டர் கிரவுண்ட் எங்க இருக்கீங்க நீங்க ஆப்போசிட் 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 அந்த பிங்க் லைட் எரியதா பிங்க் கலர்ல அதுக்கு வாங்க ஆமா இருங்க வெளிய வர இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓ இது கடை தான் இது வாங்க வெல்கம் டு இத்தாலி வாங்க இத்தாலியா இது ஒரு பீசா ஸ்டோர் பீசா கடை பைசா கொடுத்தா தான் பிஸ்ஸா வாங்க 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 காட்டுறேன் ஓடாதீங்க ஓடாதீங்க இங்க இன்னும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு ஓகே சம்பவம் மேடம் தள்ளுடா ஒரு நிமிஷம் எனக்கு பாக்கர் வேணும் கிடைக்குமா இது நல்ல தின்னு தொலைமா அங்க போய் இந்த சமயம் கிட்ட கொடுத்தீங்க நான் ஆச்சேகரிங்க வாங்க இந்த இடம் பாத்திருக்கீங்களா சேர்றதா போறோம் எங்க பார்த்ததுல சோல் ஆஃப் டாக்டர்
நசீர் வெட்ரா வாசி வெட்ரா உனக்கு பெரிய சைஸ்ல வராது இது இந்த மினி பட்ஜெட் ஆமா எவனாச்சும் சம்பவம் பண்றது வெட்டுறதுனா இங்க கூட்டு வந்து கரெக்டா வெட்டிட்டு போயிடலாம் வந்து சத்தமே கேட்காது வெளியே காய்கறி கடைசி வரைக்கும் நீ சிங்கிளா தான் இருப்ப சமந்தா நான் சொல்றவா நீதான் நினைச்சுக்கணும் அப்படின்னு பவானி ஏரியா அது இன்னும் பெருசாவே இருக்கும் வெளியே போங்க வெளியே போங்க வெளியே அது வெளியே அப்படியே போயிடும் மேலே ஏங்க மேலே வருது ஆமா ஆமா மேலே தான் இருக்கான்னாரு மேலே மேலே என்னோட ரூம் இருக்கு வா காட்டுறேன் எங்க எல்லா இடத்துல எங்க ரூம் டேய் மேலே டைனிங்கும் இருக்கு ஏய் ரூம் இருக்குடா சி ஒரு ரூம் அதான் சொன்னேன் என்னோட ரூம் வாங்க யார் ரூம் எதிரக்கியா இருக்கு போடு எதிரக்கியா ரூம் இருக்கு வாங்க மேலே ஏறவே முடியல நாளே இது மேல ஏற ஏறுங்க இது இல்ல அந்த சைடு மேல ஏறி விளையாடுவேன் இங்க லாக்கர் ரூம் இருக்கு வந்து பாத்துக்கங்க வாங்க 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 இங்க வாங்க இங்க வாங்க ஐ பட இங்க வந்து ஆடு இங்க இருக்கங்க பாருங்க போய் இங்க பாரு பாய் வாங்க எல்லாரும் கார் ரிட்டர்ன் ஓகே இங்கே வந்துட்டோம் திடுக் 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 ரட்சகர் எங்க இருக்கீங்க தூங்க மேல தான் கீழ வந்துருவா போலாம் நெக்ஸ்ட் இது போலாம் எல்லாம் வாங்க அப்படியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி ஒரு டோர் ஒன்னு வரும் பாருங்க பிரவுன் கலர் அதுல ரைட்டா லெஃப்ட்டா என்னடி ஸ்டெப்ஸ்ல இறங்கனோனே லெஃப்ட் ஆ ஓகே எங்க சமந்தா வர நீங்க வர மாட்டீங்கறீங்க பாருங்க எங்க ரைட் சரி ரைட்ல வாங்க போ இருங்க எங்க கிச்சன் ஏதோலாம் இருக்கு அதான் கிச்சன்ல இதான் என்ட்ரன்ஸ் சே இதான் என்ட்ரன்ஸ் சமந்தா போன வழிதான் இது சமந்தா எப்படி வா தூக்கங்க சமந்தாவ இல்லட்டி யாராச்சும் ஒருத்தர் சரி சஜியா நீ தூக்கோ ஆ ஏறுங்க ஏறுங்க வா போலாம் எங்க இருக்கு கடை சரி நீங்க தூக்க மாட்டீங்க உங்களுக்கு பிடிக்கல போலயே இஷ்டம் இல்ல போலயே அப்படிலாம் இல்லையா சரி நடுவில் வர மாதிரி இருக்கு சர்ஜியா என் தம்பி எனக்கு என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்புறேன் ஆனா என்னைக்கு கூத்த போறான்னு தெரியல ஆஞ்சநேயர் ஃபேனுங்க பாய்ஸ் அப்படியே பேக் என்ன பண்ணுவாரு செத்து வச்சிருவாரு பாத்துக்கங்க நல்லா இருப்பாங்க எல்லாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிதான் சண்டை போடுவாங்க நீ ராமர் சீதா கதைலாம் கேள்விப்பட்டது இல்லையா நீனே கூப்பிட்டா இதோட எனக்கு என்னடா வேணும் ஆனா யாருக்கு அண்ணின்னு சொல்ல உங்களுக்காக இருக்கலாம் இந்த வீட்டில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு சரியா வெளியே வந்து நீங்கள் கெஸ்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கிச்சனையும் பார்க்கலாம் பாத்ரூமையும் பார்க்கலாம் இதோ இங்கே எல்லாம் பாருங்க எல்லாரும் நீங்களே தெரிஞ்சு எங்க பாரு ஏங்க அப்படியே அப்படியே பாத்ரூம்குள்ள வாங்க இரு நான் உள்ள போறேன் இரு தள்ளு தள்ளுடா யாராவது குளிச்சாங்க எட்டி பார்த்துடலாம் போலயே டே 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 வீட்டை சாவடிக்காதீங்களா டேய் பொறுமை டேய் நவுறவே முடியலடா டேய் நாங்களா ஊர்ல இருக்கிற புது புது பில்டிங் எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டு இருக்கோம் வரியா அப்பா என்ன விட்டுட்டு பாரு இல்ல நானும் வரேன்பா ஏண்டா மாலா டீச்சர் கூட இருந்தா ஜல்சா பண்ணு நான் பண்ணிருக்கற நீ ஏய் ரெஸ்ட் ரூம்ல இப்படினா ரெஸ்ட் ரூம்ல மாஸ்டர் ரூம்ல என்னமோ பண்றாங்க தள்ளு
அதைய நீ பாக்குறயா பசங்க ரெஸ்ட் ரூம்ல பண்றத நான் போயிட்டு வரேன் ஒரு பாயிண்ட்காக வெயிட் பண்ணு யாரையா இது மாஸ் வெல்ல போயா நான் போய் உன கிட்ட என்ன நீ வெளிய என்ன தெரியுது அதான் பண்ணீங்க நான் பாத்துக்கறேன் என்ன அது வெல்ல வந்து பாக்குறீங்க வீட்டோட ஷோகேஸ்ங்க இதனால தான் நிறைய லீக் வீடியோஸ்லாம் வருது சரி எல்லாம் பாத்துது தான நீங்க மறுபடியும் ஃப்ரண்ட் சீட்ல உங்களுக்கு அத இடம் கொண்டு போனாங்க நீங்க என்ன அந்த பக்கம் போய் ஏறுறீங்க சரி வாங்க வாங்க போலாம் சரி இது இது மாதிரி பார்த்தேனா இன்னும் ரெண்டு வீடு இருக்கு சேம் இதே மாதிரி தான் இருக்கும் சோ அத ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா ஸ்கிப் 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 மிச்ச வீட்ல இன்னொரு வீடு மட்டும் இருக்கு அது வேற டைப்ல இருக்கு இன்னும் பெரிய வீடு இல்ல அது பாக்குறீங்களா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாமா வீட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் வீடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆ ஓகே வீடலாம் கொடுப்பாங்களா இப்போ நமக்கு ஆமா இந்த ஆறு வீடு ஓ இதெல்லாம் தான் அந்த வில்லாவா இது வீடு வில்லா இல்ல வில்லாவா வீடான்னு எனக்கு தெரியல என்ன என்னன்னு சொன்னாருன்னு வில்லா தாங்க இதெல்லாம் வில்லா தான் இந்த லெஃப்ட்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த டைப்லாம் வில்லா தான் சரி விடுங்க வில்லா பாக்குறீங்களா சொல்லுங்க இன்னொரு டைப் காட்டுறேன் காட்டுங்க நான் கரெக்டா சொன்னாங்கல ஒரு பெட்ரூம் ஒரு கெஸ்ட் ரூம் அவ்வளவுதான் இருக்கும்னு சொன்னாங்களே ஆமா அதோ இங்க வந்து இதான் உண்டானே இது பெரிய வில்லா கொஞ்சம் அப்பன் எனக்கு இந்த ஏரியாலாம் வேணாம்ப்பா எனக்கு க்ரூ ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன வீடு குடிச்சாலும் வாங்க வாங்க க்ரூ ஸ்ட்ரீட்லயே வருது க்ரூ ஸ்ட்ரீட்லயே வருது வாங்க வாங்க இருக்கு இருக்கு அப்படியே ஆமா ஆமா சமந்தா ஆமா என்ன மைண்ட் எங்க இருந்து வந்துருக்கீங்க சமந்தா இங்க வா கடைசி ரூம் வா பேக் யார்ட் கடைசி ரூம் வா 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 சொல்றது கேளுங்க வா ஆ வந்துட்டோம் சொல்லுங்க யோ 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 வாடாயா ராஜசேகர் கேட்டாரு இங்க கூட எதுவும் பண்ண முடியாது போலயே இங்க சென்னையில இருந்து வந்து எட்டி பாக்குறது போல் எட்டி பார்த்துட்டாங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க வொஸ்ட் ஃபெலோஸ் எல்லா ரூம்லயும் அதேதான் இல்ல மாஸ்டர் இந்த வீடும் குடுத்துட்டு ரிலாக்ஸ் இல்லங்க ஓடவும் முடியாது ஒடி ஒளிவும் முடியாது அவர் எது சொல்லணும் அது எதுக்கு அவர் சொல்லணும் ஓட முடியல ஓடலாம் முடியும் ஒளியல முடியாது எல்லா பக்கமும் நீங்க வந்துருவீங்களே சரி வாங்க இருங்க கார்ல இருங்க போறோம் மோட்டல் கா ஆமா பெரிய கஷ்டமா இருந்துதுங்க மேரேஜ் ஒரு நாடோடி படம் வந்துது அப்புறம் நம்ம கேங் ஏரியா திரும்ப வந்திருக்கு அத பாத்துட்டு போறோமா வாங்க ஹரியானா வந்தنا சாவடிக்கு போறோம் வாங்க வாங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு போலாம் வாங்க இங்க இதுதான் இது ஆல்ரெடி நீங்க பார்த்ததுதான் திருப்பி போடுறோம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல பாக்குறீங்களா உள்ள போய் அது ஆல்ரெடி பார்த்ததுதான் அதேதான் அதேதான் சேம் ஆ ஓகே ஓகே வாங்க வாங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாரும் இது ஸ்கிப் வாங்க வாங்க ஏறி இவன் தான் ஏறணும் நம்ம வண்டில தான் ஏறணும்ல எல்லாம் ஓட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் வே போலா போலா நானே என் கூட சேர்ந்து ஒரு மாதிரி மென்டல் ஆயிட்டேன் ஏ புரியல என்னது என் கூட சேர்ந்து தண்ணி ஊத்தி என்னடா புரியல கேக்குறாங்க
How I can connect you Instagram. டேய் எல்லாரும் மோட்டல் வந்துருங்க பீகராஜ் மோட்டல் டேய் ஏண்டா யாரா அந்த கோளாறு ஆனாலும் நீங்க பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு சாரி இது நான் பண்ண கோளாறா எம்ஜிஆர் ஏங்க நான் அங்கிருந்து பார்க்கிங் பண்ண வந்தேனா கரெக்டா இவ எதுக்கு வந்து என்ன இட்ஸா சொல்லுங்க வாங்க போங்க இது எல்லா டோர் திறந்து இருக்கும் போய் பாத்துக்கோங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா ரூமும் நம்ம நம்ம கேங் எடுத்துட்டோம்னா போதும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீடு வச்சுக்கலாம்ப்பா சரியா இருக்கும் காலியா இருக்கிறவன் ஏத்திட்டு வாங்கடா தயவு செஞ்சு ஒருத்தன் பாரு கார் இல்லாம தவிச்சுன்னு இருக்கான் அவன் கார்ல ஏறுறீங்க நீ எல்லாரும் சரியா சரி தம்பி சரி வாங்க அடுத்து அப்படியே போவோம் ஃபாலோ பண்ணுங்க என்ன அடுத்து வந்து ஒரு ஸ்டுடியோக்கு போலாம் இந்த போட்டோ மாத்தணும் மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் ஹாஸ்பிடல் பார்த்தீங்களா ஆஹா இல்ல இந்த இதுதான் ஹாஸ்பிடல் இந்த லெஃப்ட்ல இருக்கு அதுவா ஆமாமா இந்த ஹாஸ்பிடல் இருந்துச்சு एक्चुअली முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்போ வந்து இன்னும் 3 ஃப்ளோர் ஆட் பண்ணிருக்காங்க 3 ஃப்ளோர் இருக்கு இதுக்குள்ள அது மட்டும் இல்லாம இன்னார் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு அந்த இதுக்குள்ள பார்க்கிங் சிவிலியன்ஸ் போக கூடாது இதுக்குள்ள தான் போணும் பார்க்கிங் போங்க என்ன எமர்ஜென்சினால அங்க போக கூடாது இல்ல போனவங்க கார் வந்து சீஸ் செய்யப்படும் சீஸா ஓகே டேய் யார் ராணி வேற யாரு ஜனனி தான் இந்த ஜனனி இந்த டாமினிக் டோரட்டோ வேலை எல்லாம் வந்து இங்க காமிச்சு இருக்காத சொல்லிட்டு இத அவாய்ட் பண்ணீங்களா சரினா எங்க நத்தறோம் நாங்க மேலே கட்டி வாங்க இங்க ஒரு லிஃப்ட் வேணும் எங்களுக்கு டேய் அதான் இருக்கேடா இது லிஃப்ட் தான் இருக்கு போ இது போமா ஆமா இருங்கடா 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 சொல்றேன்டா லிஃப்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன்டா வெயிட் பண்ணுடா எல்லா இருங்க இருடா இரு ஏரோ இருக்கு பாத்தீங்களா ஏரோ கீஸ் ஏரோ மசில்ஸ் அம்த்துங்க ஆமா பச்சை கலர்ல வருதா ஆமா வந்துருச்சா இப்போ என்டர் மசில் அம்த்துங்க என்ன மசில் ஏரோ ஏரோ அப் டவுன் ஏரோ மசில் எழுதிட்டனால கீழ அம்த்துங்க பச்சை கலர்ல தெரியதா பச்சை கலர்ல எனக்கு எமர்ஜென்சி தான் காட்டுது பாத்தீங்களா அதுதான் அம்த்துங்க அத அது ஃபர்ஸ்ட் வந்ததிலிருந்தே காட்டிட்டு இருக்கு எனக்கு சரி ஒவ்வொரு சிலருக்கு நேவிகேஷன் காட்டாது நம்ம தான் ஃப்ளோர் செலக்ட் பண்ணுற மாதிரி வருது ஃப்ளோர்ஸ் மாதிரி காட்டும் இந்த லிஃப்ட்லேருந்து எந்த ஃப்ளோருக்கு போகிறதுன்னு காட்டும் மேலெலாம் இன்னொரு லிஃப்ட்லலாம் சரிங்களா அதுக்கு நேவிகேட் பண்ணுறது இப்போ என்ட்ரம் தங்க புஜிக் வாங்க போங்க எல்லாரும் உள்ள வந்துட்டீங்களா சேஃபா மேலே மேலே இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்துருக்கோம் இந்த ஹாஸ்பிடல்ல எல்லாமே இருக்கு சுத்தி சுத்தி சுத்தலாம் இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்தா தொலைஞ்சு தொலைஞ்சு போயிடாதீங்கடா ஆமா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும் பாக்க இமேட்டா ஹாஸ்பிடலா ஆமா இதான் ஹாஸ்பிடல் இன்னாகிரேட் பண்ணனும் இதுக்கு டீ இதை இன்னாகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தி பார்த்துக்கலாம் வாங்க வேண்டாம் சரி ஓகே ஓகே ஏனா அது அடுத்து இன்னொரு தடவை டூர் போவோம் வேண்டாம் அது சரி சரி வேணாம் வேணாம் கரெக்ட் எனக்கு இது வேணும் எல்லாம் வெளிய வாங்க டேய் ஹாஸ்பிடலலாம் இல்லடா எல்லாம் கார் கராஜுக்கு வந்துருங்க
திரும்ப வேணும் அந்த ஹாஸ்பிடல் எப்படி போறோம் திருப்பி அந்த லெஃப்ட் கோங்க அதே காட்டுது பாருங்க வாடா இந்த வாட அந்த வாட இப்போ அந்த டவுன் ஏறாதீங்கமா ஆமா நீ எதுமே பண்ண தேவ இல்ல வா இந்த ஒரு வழி பாதை இந்த லெஃப்ட் அப்படியே ஓகே ஏய் ரசி ஏறிட்டியா இங்கயா பச்சன லைட்ஸ் ஒரு கார் கூட காணோம் கண்ண ஊஞ்சிருச்சா நம்ம பிளாக் இன்னொரு சீட் இருக்கே ஏறா 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 யார் ஏறறீங்க இந்த கார்ல சாம் வாங்கி வா இந்த கார் வா ஒரு சீட்டுக்கு பின்னாடி நான் இடம் ஓடுற வீடு உட்காந்துக்கோ பெரிய கூப்பிடுங்க அண்ணா டேய் வெரி எங்க இருக்க வெரி ரேடியோல இருக்கியா சரி எல்லாரும் மெயின் ரோட் வாங்க எல்லாரும் மெயின் ரோட் வாங்க ம் கேக்குது கிளம்பறியா தூக்கம் வருதா இல்ல மாட்டிக்கினானோ சரி பை மாஸ் பண்றீங்க என்ன தம்பி எப்படி நான் கீழ வரது ப்ளீஸ் நான் கீழ எப்படி வரது லிஃப்ட் எடுத்து வா டேய் நீ இந்த மெயின் ரோட்க்கு வந்து மறுபடியும் உள்ள வந்த வழியிலே வந்துரு அவ்வளவுதான் அட்ரஸ் தெரியலனா சிம்பிள் அதுதான் இப்படி நிக்கிறேன் ஆ வந்துச்சு ஜனனி ஸ்லோவா வா பின்னாடி அடிச்சறாத நான் இல்ல M5 யாரோ வந்து என்ன வாங்க யார ரெக்கார்டிங் ரூம் தான் வாங்க வாங்க ஒரு பாட்டு பாடுவோம் அது யார் ரகுமான் பாடி பாரு நான் ரெக்கார்டிங் தான் பண்ணுவேன் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோங்க ஏய் யார் ஸ்டுடியோ மாதிரி இருக்கு இந்த ரூம் இந்த ரூம் வந்துலமோ ம் உங்க ஸ்டுடியோ வந்து அந்த கிளப் திருப்பி இங்க வந்துட்டோம் அதுல போவாத நீ இதுல வா ஃபர்ஸ்ட் எல்லாம் காமிச்சதுறோம் அப்படியே ஹால்வே வாங்க எல்லாரும் ஹால்வே வாங்க ஸ்டேர்ஸ்க்கு போவாதீங்க நீங்க கிளாக் ரூம் ட்ரெஸ் மாத்தறது அதெல்லாம் இதுக்குள்ள நீங்க வந்தப்ப டக் ரீடிங் ட்ரெஸ் போட்டாங்க எனக்கு வேற எப்படி என்னடா ஏங்க இப்படி ஹால்வே வாங்க இங்க ம் வர இது ரெக்கார்ட் ரூம் இது அதாவது இது வந்து ஒரு கிளப் மாதிரி கிளப் 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 அதாவது ஒரு எப்படி சாங்ஸ் ப்ளஸ் ஒரு டைனிங் ஏரியா மாதிரி டைன் மாதிரி சும்மா சில் அவுட் பண்ற பிளேஸ் உள்ள வந்து பாருங்க யோ அப்ப நம்ம பாருக்குலாம் என்னைய ஆச்சு வடதா இது எடுத்துடலாமா வனிலா கொடுத்துட்டு இது எடுத்துடலாமா அட வனிலா கொடுக்கலாம் மனசு வராது ஏங்க நான் ஒன்னு சொல்றேன் இது என்னைக்கு வேணாலும் அழியும் அது அழியாது இது என்னைக்கு அழிஞ்சிரும் அது கரெக்ட் தான் அது நம்ம பாரம்பரிய சொத்துங்க சிதார்த் நம்மளுக்காக சூப்பரான ஒரு பாட்டு பாட போறாரு கண்டிப்பா எல்லாத்தையும் இருக்கும் அவன் பாட்டு பாட மாட்டான் அந்த பாட்டு போட்டு விட்டுருவான் ரெண்டரை மணி நேரம் பாட்டு அதெல்லாம் விளம்பர ஜனனி நீ சொல்லாதது பண்றதே நீதான் நீ மட்டும்தான் போட்டு நிற்ப சரி அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்கு அது பாக்குறவங்க பாருங்க நான் சரி வாங்க ஒன்னு லிஃப்ட் இருக்கு நீ வாங்க மேல எலிவேட்டர் கோங்க எல்லாரும் எலிவேட்டர் பாத்ரூம் சூப்பரா இருக்கு ஓ எலிவேட்டர் போடலையா சாரி சரி அப்படியே இந்த ஸ்டேர் கேஸ் வந்துருங்க எல்லாரும் எங்கடா இருக்கு ஸ்டேர்ஸ்ல வந்து மேலே வந்துருங்க மேலே வந்துருங்க கடைசி கீழ போய்க்கலாம் ஸ்டேர்ஸ் எங்க இருக்கு இங்க இருக்கா ஓகே ஆமா ஸ்டேர்ஸ்ல வந்து மேலே இன்னொரு ஒரு ஹால்வே வரும் பாருங்க கீழ அண்டர் கிரவுண்ட் வேற இருக்கு போலீங்க அண்டர் கிரவுண்ட் அப்புறம் போய்க்கலாம் வாங்க கடைசி கடைசி இதுதான் ஸ்டுடியோ சிஓ ஆபீஸ் இதுதான் பெரிய ஆபீஸா இருக்கும் இங்க பாத்தீங்களா பிளாக் கலர் வச்சிருக்காங்க காலா பட கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கும் இந்த லொகேஷன் ஆமா காலா போட இல்லங்க ரக்கிட்ட ரக்கிட்ட டேய் அதுலயும் வரும் காலா பாத்துட்டீங்க இல்லையா நீ காலா கபாலி தான் வரும் கபாலியா ஆமா வா கபாலி வாங்க கபாலி மொட்டை மடிங்க ஆமா அட வாங்க அதுல அந்த சோஃபா இப்படி தான இருக்கும் கபாலி சுடுவாங்கல்ல அந்த அங்க தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு கண்ணை வச்சிட்டு அப்படியே சுடணும் இங்க தான் ஸ்டார்ட் ஆகும் சாட்டை அடிச்சு சுடணும் எம்ஜிஆர் நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க மியாக்காக ஒரு பாட்டு நடிக்கிறீங்க மியாக்காக இங்க நானு ஆமா ஆமா நான் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்து மறந்துட்டீங்களா என்னடா உருட்டறது தான் ஆயிடுச்சு நல்ல உருட்ட போடுங்க பாருங்க ஏய் மச்சான் ஸ்டாக் வச்சானே ப்ளாக் பாடு ஸ்டுடியோ குள்ள இருக்கீங்க ஆமா ஸ்டுடியோ குள்ள தான் இங்க வா இங்க வா நம்ம இதுதான் இவர்தான் கூச்சமே படம் பாடுவாரு பாடுங்க ராஜசேகர் ஒரு பாட்டு பாடுங்க பாடுங்க நான் ரெக்கார்டிங் பண்ணுங்க எங்க இருக்கு நான் பாடுறேன் எங்க இருக்கு சொல்லுங்க வா 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 சாம் வா வா இங்க வா ஸ்டுடியோ வா கூச்சமே இல்ல சூப்பரா பாடுவாங்க நாங்க டூட் சாங் பாடலாம் சரி வாங்க பாடுங்க பாப்போம் வா வா எங்க
என்ன பாட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு அடைமறை வரும் மதில் நினைவு அது பாடு ஆமா பாடு பாடு ரேடியோல பாடு யாருக்கு யாருக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு பாடு சமன் சாம் யாருக்கு டெடிகேட் பண்ற சரி பாடு பாப்போம் எவ்வளவு அழகா எனக்காக பாடுற பிச்சை ஏத்தி விட்டுறோம் பிச்சை பிச்சையா ஏத்தி விடு ஏத்தி விடு பாடுவா நான் சோகமா உட்காந்துருக்கேன் பாத்துட்டு சரியா இவ கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ கொண்டு வந்து இந்த குரல்ல ஒரு பாட்டு பாடுது பாத்தீங்களா அதுக்காக சோகமா இருக்கேன் சரியா பாடு வா போலாம் பண்ணுங்க தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல பாடி ஏடி ஒரு ஒரு லைனா பாடலாம் தானே சொன்னேன் எங்க ஒரு ஒரு லைனா இல்லைங்க அதாவது மேல் பார்ட் நீங்க பாடணும் ஃபீமேல் பார்ட் அவங்க பாடணும் எப்படி மேல் பார்ட் எப்படி ஃபீமேல் பார்ட் எப்படின்னு எனக்கு தெரியும் எங்க மேல் வாய்ஸ் நீங்கங்க என்னங்க நீங்க சரி ஃபீமேல் வாய்ஸ் அவங்க இந்த ஹம்மிங் கொடுக்காத அது மாதிரி கொடுக்காத தான் சர்ஜியோ பார்த்துப்பான் சரி ஓகே சர்ஜியோ நீ ஏதாவது டியூன் போடுறா நடுல சரியா நான் டியூன் நிறைய ஆ சரி தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்கள் கேட்டபடி வண்ணமெல்லாம் உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல பாடுமா ஃபீமேல் பாட்டு கை தட்டாதடி யாரோ சொல்லாமலே பூக்களும் தேனா பாயுது எதுவும் சொல்லாமலே என் மனோ ஏதோ பேசுது இந்த காலம் அது போல அப்படியே மேட்ச் பண்ணிடு நீ நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டா இவன் வந்து 1080p பாடுற மாதிரி இருக்கு என்ன தெரியுது பிளாக் ஆசைப்படுறான் போல போ பாட்டோ வாய கூட தரங்க மாட்டேன் எக்ஸ்பிளைன் பண்றதா வேஸ்ட் நீங்க
பிளாக் ப்ரோக்கு ஏதாச்சும் கேர்ள் கம்போசர் இருந்தால் கரெக்டாக பாடுவார். ஏ நீ பாட ஏ ஜனனி வரியா நம்ம டுவட் பாடலாம். சரிங்க நான் கீழே போகிறேங்க. சிங்கிள் பாய்ஸ் யாராச்சும் நீங்க வாங்கடா போலாம். நல்லா தாங்க முடியல, நான் பார்க்க முடியலடா. டேய் பார்க்க முடியலடா. டேய் மாஸ்டர் நீ வந்துட்டு வேணாண்டா, ஏதாச்சும் வேண்டா. சர்ஜியோ நீ வாடா, வாடா வாடா, கீழே வாடா, கிரவுண்ட் ஃபுளோர் வாடா. முதல்ல என்ன பேஸ்மெண்டா? வேற ஹவுஸ் மாதிரி இருக்கு பாக்க. ஆமா வேற ஹவுஸ் உள்ள நீங்க இல்லீகல் தொழில பாக்குறீங்கன்னா இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லீகல் பிசினஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார் இருக்குல்ல, ஃபுல்லா இருக்கிற பார், அதுக்கெல்லாம் சரக்கு கொண்டு வரணும். இங்கதான் லோடுகள்லாம் கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கோட இருக்கான். இதுதான் ஆக்சுவலா பார்க்கிங் இந்த பில்டிங். நாங்க பின்னாடி வரோம் வரோம். ஆமா நம்ம கார் எங்க நிறுத்துறோம்? மேலையா? இந்த இடத்தோட பேர் வந்து விவாங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விவாங் விவாங் ஸ்டுடியோஸ். விவாங் ஸ்டுடியோஸ் ஏறுங்க ஏறுங்க போலாம். தெரியுமா இந்த மாதிரி ஏங்கின லைஃப் ஃபுல்லா வா. மட்டும் கமிட் ஆயிட்டு கலும் பண்றாரு. எனக்கு எங்க கல்யாணம் இருக்கு? ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க நீங்க ஏங்க விடுங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏக்கம் வருதுல்ல. விடுங்க, என்ன பண்றது, சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. வாங்க கடலோரத்துக்கு போறோம் வாங்க எல்லாரும். உங்களுக்கு எப்படி உயிர் வருதுன்னே தெரியாதுடா டே. ஆனா சத்தியமா கைஸ் தப்பு பண்றீங்க. ராஜசேகர் ராஜசேகர் நீங்க சொல்லவே வேணாம். ஏதோ எனக்கு ஆளே அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ நடக்குது எம்ஜிஆர் ஒரு பிளாஸ்டிக் ராகி அப்படி. ஆமா நீங்க வாய் திறக்காமே அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியும். இது தேவையா இல்ல அவசியமான்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம். எனக்கு மூணு எழுத்து தான், மியா தான், பாத்துக்கங்க. பண்ணி இது வேற சொல்லுது வார்த்தையில. இந்த வாட்டு சூப்பர் சாட் பண்ணி அதை படிக்குது. ஐயோ இந்த சூப்பர் சாட்லயே மித்த நேரத்துலாம் எதுவும் படிக்காது. இந்த மாதிரி வார்த்தை தான் சூப்பர் சாட் வேறு பண்ணி படிக்க. நான் படிக்க மாட்டேன், ஒருத்தர் சாட்டும் படிக்க மாட்டேன் கைஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. இந்த வேர்டை நான் படிக்கவே மாட்டேன் கைஸ்.
தயவு செஞ்சு போடாதீங்க. வேண்டாம் வேண்டாம் சார். ப்ரோ என்ன ப்ரோ சூப்பர் சாட் பண்ணி படிக்க வைக்கிறீங்களா? நான் படிக்கவே மாட்டேன் ப்ரோ, வாய்ப்பே இல்லை ப்ரோ. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தேங்க்யூ ப்ரோ. வாங்க ஆர்கேட்டில் பாட்டு கூட சொல்லுது, பாட்டு சொல்லிடுச்சு. கரும் சைபர் மாதிரியான இடம் தானே இது. ஆமாம் ஆமாம் சீக்கிரம் வாங்க இங்கெல்லாம். Guys, upset பண்ணிட்டீங்க. டைமே வேஸ்ட் பண்ணறாங்க. ஆர்கிட் கேம்ஸா? நான் இது மொக்கையா இருக்கு. அந்த அம்யூஸ்மென்ட் பார்க் போனா ஒரு வீடியோ கேம் சென்டர்ல ஒரு சின்ன வயசுல கூப்பன் கூப்பனா வாங்குவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஃபைட் வந்து டக டக தூக்கிறேன். லோடர் வந்து நேரமே இல்ல. இருக்குமே நேபாள் இருக்குமே. எம்ஜிஆர் நான் பெட்ரோல் இல்ல. சரி அப்ப நான் இறங்கனதுக்கு அப்புறம் போடு பெட்ரோல். அப்போஸ் தர சீ ஃபுட் தான நான் பாத்துட்டேன். ஆல்ரெடி பாத்துர்க்கேன். ஓகே. பாத்துர்க்கேன் சீ ஃபுட். அது ஓகே தான். ஏறுங்க 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 ப்ரோ. ஜனனி அங்க பாத்தியா பல்ஸ்? இன்னொரு மெக்கானிக் ஷெட் இருக்கு அது காட்றேன் வாங்க. ம். ஏய் அடுத்து மெக்கானிக் ஷெட் வாங்க. எந்த மெக்கானிக் ஷெட் சார்? ஃபாலோ பண்ணிமா உனக்கு தெரியல. எந்த எவ்வளோ ஓ பரவாயில்ல சொல்லிட்டேன் எம்ஜிஆர். என்னதுங்க என்னது? யார் பேர் சொன்னாலும் எந்த எவ்வளோ ஓ பரவாயில்ல. சரி விடுங்க, நான் எதுவும் பேசலைங்க. போங்க நீங்கள் பாருங்க, நான் சூசைட் பண்ண போகிறேங்க. சூசைடா? ஆமாம் எம்ஜிஆர் கூடி சீக்கிரம் செத்துருவார் பாருங்க. அவ்வளோதான் போங்க. மேல பாருங்க இந்த லைட் தான் அழகா இருக்கும் இந்த கடையில. இதுவே வந்துச்சுனாலும் இதை இது எடுத்துக்கலாம். நம்ம வேணால் ஒரு பிஸ்னஸாக மெக்கானிக் ஷெட்டு. ம் எடுத்தால் ஆள் இருக்கணும்ப்பா மெக்கானிக் ஷெட்டில். ஆமாம் இருக்கணும். போடாதீங்க மீனெல்லாம் போடாதீங்க, வேணாம் போடாதீங்க, குடிக்கலையா விடுங்க. வாங்க போகலாம். ம் இங்கே எதுவுமே வேண்டாம், யாரும் வேணாம், கமிட்மெண்ட்ஸே வேணாம். போங்க. எந்த கார்? இந்த ப்ளூ கலரு பாட்டுக்கு போறேன். பாட்டுக்கு தனியா இருந்துக்கலாம். போங்க ஏறுங்க. எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணலாமா? ஒரு மீட் பண்ணலாம். டேய் வா வா பிளாக், உனக்கு நான் பென்ட்லி தரேன்டா, வாடா பென்ட்லி. டேய் இங்கே வா இங்கே வா, உனக்கு டேய் இங்கே பாரு பிளாக், உனக்கு நான் ஒரு கார் தரேன், எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க நம்ம கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு. சும்மா சீன் போட்டுக்கோ. சீன் தானே, அதை நான் போட்டு போய். சரியா ஏறு. டேய் மாஸ்டர் உனக்கு தூக்கடா பிளாக், மாஸ்டர் தூக்கோ பிளாக். கமுக்கமா உள்ள கணக்கடா இரு. சரி எம்ஜிஆர் போய் முத்தல கூட பேசணும். அதான் 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 போலாம், அதுக்கு தான் போறோம். ஏறா இந்த பிளாக் கண்ணியை இப்பதான் காட்ட போறீங்க. நல்லா இருக்கும். சரி நானே பாக்கடா. நீங்களே பாக்கலையா? கல்யாணம் பண்ணீங்களே நீங்கதான். நம்ம கல்யாண கிஃப்ட்னு சொல்லிடுறேன். சரியா
நம்ம கல்யாண gift உனக்கும் தரங்களாமான்னு சும்மா சொல்லிடு அவதான் வந்து உங்களுக்கு அந்த காரணம் சொல்லிருக்கேன் ஆமா உன்னோட பாண்டிங் வந்து அப்பதான் வந்து நீடிச்சு ஆளும் சரியா அதான் 7 crores னு சொல்லிடுங்க ஏனா அப்படி எல்லாம் பண்ணா தான் அரியானா ஃப்ரீ ஆகும் நான் பேச போற டயலாக்லாம் மறு பேச்சர் கூட எங்க போறோம் சொல்லு எங்கயா நம்ம எங்க கால் பண்ணா வந்துரும் எங்க மெக்கானிக் ஷூடா இல்ல இல்ல இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் இரு இல்ல இருங்க ஏதாவது புது புது லொகேஷன் போக அங்க ஏங்க அதுதாங்க அதுதாங்க அந்த கஃபே வர சொல்லிரு கேட் கஃபேக்கு வர சொல்லிடு நான் உனக்கு பெண்ட்லி தரேன் வா பெண்ட்லி தரேன் கேட் கஃபேனா அது எங்க இருக்கு கேட் நான் போய் பெண்ட்லி எடுத்துறேன் போங்க கேக்குற ப்ரோ சரி கார் மறந்துட்டேன் அடிச்சதுல அம்மா பிளாக் வெளிய வா வெளிய வா பிளாக் வெளிய வா இந்த 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 கார் எடுத்துக்கோ ஓகே இடிகா மோட்டோ சரியா நம்பர் சொல்லு ஐடியா வர எது பேசறதால சீக்கிரம் 3 நிமிஷத்துக்குள்ள பேசிடு சொல்லு 135 எஞ்சியர் எண்ட் பண்ணுமா 3 நிமிஷத்துல இந்த கார் காணாம போய்டும் அப்படியே ஓகே ஓகே நான் பார்க்கறேன் இது வர பிளாக் ஆகா ஆ சொல்லுங்க கேக்குது கேக்குது வெளிய தான் இருக்கேன் சொல்லுங்க வெளிய தான் நின்னு இருக்கேன் இல்ல இல்ல குரூஸ் இருக்காங்க மைனர் முத்தரக கூட்டி வரறான் ஆ ஓகே ஓகே ஏய் எல்லாரும் இங்க பாரு பெண்ட்லி வந்து இது பிளாக்குக்கும் அந்த முத்தலவுக்கும் கொடுத்த gift சரியா ஓகே எல்லாரும் அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கங்க சரியா அப்படியே பிளாக் நீ வச்சுக்கோ அப்படியே இன்னொரு கார் வந்து முத்தலவுக்கு வந்து வரும்போது தருவோம்னு சொல்லு மேரேஜ் சர்டிificate காமிச்சா முத்தலவுக்கும் கார்னு சொல்லிடு சரியா பிளாக் ஆ சரி நானே கேக்க போறே மேரேஜ் சர்டிificate ராஜசேகர் ராஜசேகர் ஏறுங்க வண்டில அவள போடு இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் தான் வெயிட் பண்ணீங்க ஏதோ வண்டில ஏறிட்ட வாங்க அப்படியே போலாம் சரி வாங்க வாங்க போலாம் இங்க ரியாண்டி அவங்க மேரேஜ் சர்டிificate இருக்கு ஒரிஜினல் பிளாக் தான் கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கட்டும் சரியா முத்தலுக்குக்காக பிளாக் கிஃப்ட் பண்ற மாதிரி ஓகே ஓகே நான் கிஃப்ட் பண்ண ஆமாமா நான் பேசிக்கிறேன் நீ தயவு செஞ்சு தேவனா மட்டும் நீ பேசு சரியா டேய் மாப்ல நீ டேய் இரு இரு பிளாக் நீ மூளை இல்ல இல்ல நாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனியா கார்ல கெட்டா வா சரியா ஆமா நாங்க ஃபர்ஸ்ட் போய்டுவாங்க நீ மூளை இல்ல நின்னுக்கோ நீ போ நீ போ வரேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் பிளாக் கேக்குதா சொல்லு சொல்லு ஒண்ணுடா நீ உண்மையா தான லவ் பண்ற அந்த பொண்ண ஆமா ஆமா டேய் என்னடாடா உண்மையா லவ் பண்ணா உண்மையா லவ் பண்ணு அப்பதான் நான் அடிச்சு பேசுவேன் நீ அடிச்சு பேசுற பாத்துறோம் சரி ஓகே டேய் அப்புறம் கடைசில சரி விடுங்க போயிடு போது அப்படி சொல்லி போறாங்க நான் முடிச்சா பேண்ட்லாம் போட்டுடா டிரஸ் டிரஸ்ஸிங்லாம் பார்த்து மிரண்டுறீங்க நீங்க கல்யாணக்காரங்கலாம் வராங்க சோ எதுக்கும் ஒரு பேண்ட் அது இதெல்லாம் போட்டு வாதே லாக் 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 சரி அந்த ஜெட்டிதாங்க போட்டுந்தே புது இருக்கு லகே ब्लैक வைப் ஓகே ஓகே கொடுங்க வா எல்லாரும் வாங்க 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 வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்கீங்க வாங்க மைனர் உங்களுக்கு தான் வாங்க நீங்க தான முத்தலகோட இது ஃபேமிலி அண்ணி எங்க அண்ணியே காணோம் எங்க முத்து அழகி யாருங்க இதுல முத்தலகே பார்த்ததே இல்ல ஏய் பட்டாச ஃபயர் வர்க்ஸ் கொளுத்துங்கடா வலது கால் எடுத்து வச்சு வாங்க முத்தலகே உள்ள அந்த லைன்ல முத்தலகே வந்து முத்தலகே பட்டாச அடிக்குது முத்தலகே இதுவா முத்தலகு அம்மா முத்தலகு ஒண்ணே நாம கூப்பிடுறாங்க இது இது இல்லையா முத்தலகு யார் முத்தலகு அதான் அவங்க தான் முத்தலகு ஏங்க வலது கால் இந்த லைன் இந்த லைன் குரு ஸ்ட்ரீட்க்குள்ள வலது கால் எடுத்து வச்சாங்க வாங்க வாங்க ஆமா அண்ணி வாங்க அபி சேர்ப்பு அவுத்திட்டு ஒரு தடவை போட்டு வாங்க மாப்ள சின்னதா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்காரு வந்துருவாரு ஓகே புது கார் வாங்க இருக்காரு மாப்ள மாப்ள வந்துருவாரு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஆ மைனர் ஒரே நிமிஷம் மாப்ள வர சொல்லுங்க என்னங்க ஏ அண்ணிய கூப்பிடுங்கடா டேய் டேய் வாங்கடா எல்லாரும் அவங்க உள்ள வா அண்ணி செருப்பு அவுத்து போட்டு வாங்க முதல்ல எல்லாத்தையும் கூடுங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கூடுங்க இல்ல டீ காபி ஏதாவது சேர்னா சொல்லுங்க உங்களுக்கு குடுக்க சொல்லலாம் அண்ணி மூஞ்சி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு செருப்பு அவுத்து போட்டு வாங்க ராஜேகர் ம் சொல்லுங்க ஏதாவது இப்போ ஒரே நிமிஷம் இருங்க மாப்ள வந்துட்டோம் பொண்ணா தான் இருக்கு முதல்ல வாமா முன்னாடி வாமா மாப்ள எங்க இருக்கீங்க பிளாக் ब्लैक ब्लैक ड्रेस மாத்திட்டு வந்து வந்து வா 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 சரி வா பொறுமையா வா நான் பேசிட்டு இருக்கேன் சரி சொல்லுங்க மைனர்
அதாவது கையை பிடிச்சி இழுத்துட்டா அப்படி உங்களால சரி இந்த பொண்ணும் தெரிஞ்சிருச்சு நான் இந்த பொண்ணு கிட்ட தான் இன்னைக்கு பேசலாம் தான் வந்தேன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் நான் நானே எடுத்து விடலாம் சொல்லலாம் தான் நான் வந்தேன் அதுதான் அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு என்ன அப்படின்னா எனக்கு அந்த பொண்ணோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல சரி சரியா நான் பேசுறேன் எங்க சைடுல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன்யா காதல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துரு அதுல அந்த விஷயத்துல மிச்ச கேங் கூடியோ வேற எந்த விஷயத்தையும் நாங்க விளையாட மாட்டோம்யா அந்த விஷயத்துல நான் உறுதியா சொல்றேன் சரியா அன்புன்றது வேற கேங்ன்றது வேற நாளைக்கு இவங்க அன்பு பண்ணிட்டே கூட ஆப்போசிட் கேங் ஏதோ அடிச்சு சண்டைனா சண்டை தான்யா ஆமா அதுதான் நான் சொல்றேன் நான் வீட்டுக்கு போய் கட்டிபிடிச்சிட்டு என்னமா பண்ணிக்கிட்டோ அதெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை சரியா அதுதான் இப்போ நான் வந்து பிளாக் வந்து நாளைக்கு சண்டை நீங்க வரீங்க ஏரியாக்கு வரீங்க இல்ல நான் ஏரியாக்கு வந்தேன் நம்ம சுட்டுதான் சாவோம் கரெக்டா ஆமா அது அவங்க விருப்பம் அது அவனோட உரிமை அவன் ஏரியா அவன் காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணி என்ன பண்ணுறது கொடி தானே அது கொடி படம் தானே அது 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 அதே கான்செப்ட் தான்யா அரே இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு உங்களுக்குமா எதுவும் டிசைட் பண்ண தெரிய மாட்டேங்குது வா முத்தலை முன்னாடி வா என்னன்னு பாரு போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க வாங்க எப்படி பொண்ணு மாப்பிள்ள வந்து நல்லா இருக்கா மைனர் சூப்பரா இருக்கா மைனர் சொல்லுங்க மைனர் நீ பாட்டு கைப்பிடிச்சிட்டு போயிட்ட சரியா அந்த பொண்ணுக்கு நேற்று ஒண்ணு கேட்டா ஒண்ணு சொல்லுது சரிங்களா இன்னைக்கு ஒண்ணு கேட்டா ஒண்ணு சொல்லுது சோ அவளோட மைண்ட் கரெக்ட்டாவே இல்ல எனக்கு என்ன ஐயோ அந்த முத்தலகு சேனல் என்னன்னு பார்த்து பார்த்துட்டு ஹார்ட் போட்டுடுங்க எல்லாரும் போய் முத்தலகுன்னு முத்தலகுன்னு சர்ச் பண்ணுங்க இப்ப வேணாங்குது Black முத்தலகுன்னு சொல்லி ஒரு ஹார்ட் போட்டுடுங்க Black முத்தலகுன்னு சொல்லி ஒரு ஹார்ட் போட்டுடுங்க இல்லங்குது எனக்கு என்ன சமாச்சாரம் தெரியல நான் ஒரு கிளாரிட்டி சொல்லவா போட்டுடுங்க போட்டுடுங்க Black Black முத்தலகு Black முத்தலகுன்னு போய் சாட்ல போட்டுடுங்க உங்க மைண்ட் செட்டே மாறிடும் ஓகேன்னு தான் சொல்வாங்க கடைசியா சேனல் என்னன்னா தெரியல இத பத்தி பேச வேணாம் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு நான் இங்க வந்த காரணம் வேற அத மட்டும் சொல்லுங்க இருங்க இருங்க தேடுவோம் தேடுவோம் ஏன்னா பிளாக் என்கிட்ட என்ன சொன்னானா இவங்க அண்ணா யாரோ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க தெலுங்கு ஆர்த்தி முத்தலகு ஆர்த்தி போட்ட வரதா எனக்கா நேத்தி தான் சொன்னான் நேத்திக்கு முன்னே தெரியும் எப்படா சொன்னான் பிளாக் நேத்தி இல்ல நேத்தி இல்ல ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் ஆயிருக்கும் அதான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இவங்க அண்ணா சரி போடுங்க நிதானமா முடிவெடுமா முத்தலகு என்ன சொல்றேன் கேப்போமா எனக்கு அவன் ஏன் முத்தலக பாத்து யோசிக்காம அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான் சொல்றேன் ஏன் யோசிக்காம வந்து காதலிச்சானோ இந்த பாருங்க ஒண்ணு பார்த்தோன்னே பிடிக்கிறதுன்னு ஒன்னு சொல்லிட்டான்ல இன்னொன்னு என்னன்னா உங்க கூட்டத்துல இருக்கிறதுனால
புரியுதா உங்களுக்கு? ஆமா, என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான், உங்க கூட்டத்துல இருக்கறதுனால நான் என்னைக்குமே அவங்க கூட நான் சண்டை போட கூடாது அப்படின்ற ஒரு முடிவு முடிவோட இருக்கிற ஒரு ஆளு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதை நம்புவீங்களோ இல்லையோ அது எனக்கு வேற விஷயம். அந்த ஒரு உரிமையில தான் அவனே வந்து இதுல இறங்கியிருக்கான் கம்ப்ளீட்டா. இல்லாட்டி அவன் கண்டிப்பா வேற எந்த இதுல இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் அவன் உயிர்க்கவே மாட்டான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இவ வந்து இவ கிட்ட நான் கேட்ட இவளுக்கு பதிலே சொல்ல தெரியல. இவ எஸ் சொல்லல இல்லோன்னு சொல்ல, எஸ் சொன்னா சந்தோஷமா சரி ஓகே குடிச்சிருக்குல்ல கல்யாணம் பண்ணிட்டு போன, அப்புறம் திடீர்னு நோங்கிறா. அதனால நான் எதுக்கு இவளை கூட்டு வந்தேன்னா, இவளை கூட்டு வந்துட்டு பேச வச்சு நீங்க டிசைட் பண்ணிட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்க ஓரமா நிக்கலாம்னு சொல்லிதான் கூட்டு வந்தது. யார போட்டுட்டு சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் முடிவு பண்ணோம், உங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணா உங்களுக்கு வந்து வெள்ள பிரச்சனையாகும், இந்த மைனர் கூட்டத்தில் உனக்கு வந்து பேர் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி உனக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீ டெஃபினட்டா அதுதான் உனக்கு ப்ரியாரிட்டினா நீ அதுதான் பண்ணி ஆகணும். ஆமா, பட் உனக்கு வந்து மைனர் இவங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, உன் ஃபேமிலியும் உன் கூட வந்து இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்ப ரெண்டு சைடுமே ஒத்துட்டு ஒரு இதுவா பண்ணலாம், நம்ம ஹாப்பியா பண்ணலாம் எல்லாரும். நான் வந்து ராஜசேகர் இவன் வந்து மெயின் பண்ணல இருந்தான் சரியா, இவன் ஒன்ஸ் வந்து பிளாக் ஓகே அப்படின்ட்டா அங்கிருந்து தூக்கிடுவேன் ஓகேவா? ஏன்னா நாளைக்கு பிளாக்கை கொல்ல வேண்டியதாக இருக்கும், அன்கான்சியஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், தேவைப்படும் சரிங்களா? கரெக்டாக இல்லை இல்லை ஏங்க அது பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பண்ணண்டு தான். ஸோ இப்போ உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு வைங்க, பிளாக் வெளியே உட்கார வச்சிடும் அவ்வளோதான். அது பிளாக்கோட விருப்பம், அது அவங்களோட விருப்பம். அது அவங்க உள்ளே இருந்து அடிக்கிறதா அடிச்சுக்கிட்டோம், வெளியே உட்காரணும் உட்காந்துக்கிட்டோம், அது அவங்களோட விருப்பம். நாங்க அதுல தலையில ஹெல்மெட் போட்டு ஒரு 12 பேர் வர போறாங்க கரெக்ட்டா? அதுல யார் என்ன வராங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்ல அதுல என்னன்னா சுர்ரவே என்ன தெரியுமா, ஒரு பொண்ணு மனசு என்ன சொல்லணும், இல்ல ஏன் என் புருஷன் தெரியாம நான் சுர்றேனே அப்படின்னு ஒரு மனசை நழுவிட்டு போய் அங்க அடிச்சான்னா வாய்ப்பே இல்ல. குடும்பத்தோட அந்த ஒரு இது இருக்கு தெரியுமா? அதுதான் எனக்கு இல்ல, அதுதான் அதுதான் குடும்ப பற்று விட்டு கொடுக்காது மைனர். நான் அது எழுதி தரேன், என்னதான் நீங்க லவ் இது அதுன்னு இருந்தாலும் மேரேஜாவே இருக்கட்டும், எனக்கு வந்து இப்ப வந்து கல்யாணம் பண்ற அப்படின்னா மெயின்ல வச்சுக்க மாட்டேன். ஏன்னா கூட வந்து சப்போஸ் அது என்ன யாரு ஹெல்மெட்டுக்கு முன்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியாம அவனால சொல்ல முடியாது. அதை நான் அப்படி நினைக்கிறேன், இப்போ என்னோட டீம் நான் எப்படி திங்க் பண்ணியிருப்பேன், அவங்க எல்லாம் எப்படி ஆக்டிவாக இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஒருத்தர் எப்படி நினைப்பாங்கன்ட்டு. ராஜசேகர் இப்போ உங்கள் டீமில் ஒருத்தர் எப்படி மைண்ட் செட் தெரியல. புரியுது புரியுது, நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் பின்னாடி போய் யோசிக்கிறீங்க. நீங்கள் இது வந்து ஒரு பிளாக் கார் யார் எடுத்தாலும் ஓப்பனாகவே நீங்கள் அப்பா சாம் என்ன போட்டு வச்சுட்டு போயிட்டால இவன் அது பாட்டுக்கு முன்னாலே சைலண்டாக இருக்கும் உரசிட்டே இருக்கீங்க சூட எடுத்துறீங்க அப்பா சாமி அன்புங்க அப்படிதான். அது ஒண்ணு இல்ல, ரெண்டு மாசமா காஞ்சி கிடக்குறாரா, அதுக்குதான் வந்து இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கா. நான் ஒண்ணு சொல்றேன் மைனர் தெளிவா ஒண்ணு சொல்றேன்,
ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 98% எல்லாருமே ஒரு கேங்ல தான் இருப்பாங்க. கரெக்டா இல்லையா நீங்களே சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது ஒரே கேங்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டோ மூணோ நாலோ பொண்ணுங்க தான் இருக்கும் மேக்சிமம். ஓகேயா? அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல நாலு பேர் நாங்க கமிட் ஆயிடுறோம் வைங்க இருக்கிற பொண்ணுங்களோட, அப்ப மிச்சவங்க எல்லாம் என்ன மைனர் பண்ணுவாங்க? இப்படிதான் ஒரு ஒருத்தவங்க இடத்துக்கு போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? நீங்க கல்யாணம்னா ஒரே குடும்பத்திலேயே பண்ணிப்பாங்க, வேற வேற குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. என்னங்க நீங்க இது தெரியாதாங்க உங்களுக்கு? இல்ல இல்ல, இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே பைக் கேஸ்ல இருந்து புடிச்சுட்டு வந்து லானிஸ்டர்ல போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? ஒருத்தங்க வந்து மெயின் டுவெல்ல இருந்து வெளில போறோம்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கிட்ட. சரியா? எவ்வளவு மனசு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாசத்துல அவங்களுக்கு கஷ்டம் அது. ஆமா, அதுக்கெல்லாம் நானே ஒத்துக்க மாட்டேன். பண்ற வச்சுட்டு திடீர்னு இந்த ஒரு காரணத்துக்காக எல்லாம் தூக்குனீங்கன்னா அது சரியா சரியா இல்ல. இதெல்லாம் இதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறீங்களா மைனர்? நீங்க இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்க மைனர். நீங்க இருந்தாலும் தான் சொல்லாதீங்க. பாருங்க, அவருக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கும் சரியா? அத பத்தி நம்மளால வந்து கமெண்டே பண்ண முடியாது. இந்த இடத்துல அவர் எந்த ஆங்கிள் யோசிக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்க இந்த சம்பந்தம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் எல்லாம் ஒரு பக்கம் கன் எடுத்துருவோமா நம்ம சொல்லுங்க. ஆல்ரெடி ஜனனி இருக்கிறனாலே நம்ம கன் எடுக்கிறக்கு இது பண்றோம். மைனரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இது, நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி தரேன் சரியா? மைனருக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் நடக்காது. அப்படியா? அதான் உங்களுக்கே தெரியுமே எப்படியும் நடக்காது. நானும் அது அனுபவிக்க மாட்டேன், ஏன்னா ஒரே தங்கச்சி. ஆமா, உங்களுக்கு விருப்பம் இல்லன்னு தெரிஞ்சு நான் எப்படி மைனர் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? நான் சும்மா ஜாலிக்கு தான் உங்களை மாப்பிள்ளை நான் கலாய்ப்பேன் சரியா? ஆனா இவ்வளவு எங்க அவரு நல்லா இருக்காரா? ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். காணும் ஆறுபடைய பண்ணுங்க, சீரியஸா படைய பண்ணுங்க. கூட்டு வந்து உங்க ரெண்டு பேரும் பேச வைக்கிறது தான் வந்தது. நீங்க அவுட்டிங் போலயா? படைய பண்ண கூட வந்தா போவீங்களா? நான் அத தான் சொல்லிட்டு இருக்கேன் முன்னாடி இருந்து வந்து. இல்ல சீரியஸா மாறுதுனா படைய பண்ண அவுட்டிங் வெயிட்டிங்கா? இதுல விளையாடுறோம் நம்ம. சி, அது அவங்க டிசிஷன். ஒரு ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றதோ இல்லாட்டி டைரக்டாவே கல்யாணம் பண்றாங்களோ அது வந்து ஒரு பெரிய டிசிஷன் லைஃப்ல. நான் இப்ப அவளை லவ் பண்ண வேணா கல்யாணம் பண்ண வேணா லேண்ட் ஷிஃப்ட் வேணா சொல்லவே இல்ல எங்கயுமே. அவள கேளுங்க. ஹலோ, எம்ஜிஆர் பேசுறேன் சொல்லுங்க. நம்ம எதுக்குங்க முதல்ல இவர் கூட சண்டை போடணும்? எனக்கு புரியல. அதுதான் நானும் யோசிக்கிறேன் மைனர். எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது மைனர். எனக்கு மைனர் நீங்க எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல மைனர், எங்களை பார்த்தா அவங்க கூட சண்டை போடுற மாதிரி தெரியுதா? எங்க நம்ம அப்படியே பழகிருக்கோம். இல்ல ஒரு பழக்க வழக்கம்னு இருக்குல்ல ஒரு மனுஷங்களுக்குள்ள. நம்ம எப்படிங்க சண்டை போடுவோமா? என்ன நடந்தாலும் சரிங்க, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரிங்க, உங்க கூட சண்டை போட மாட்டேங்க. ஒண்ணு இல்ல, நீங்க யாருகிட்ட வேலை செய்றீங்க? யாருகிட்டயும் வேலை செய்யல. நீங்க யாரோட டீம் ஆளுங்க நீங்க சொல்லுங்க. யாரோட ஆளுங்க? நீங்க வந்து கேகேவும் காட்ஃபாதர் ஆளுங்க இல்லையா? நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க உண்மை ஒண்ணு முடிவு நீங்க. நான் ஒரு கனெக்ஷன்ல வந்தேன், நீங்க வேற எங்கயோ கனெக்ஷன் போட்டு. இதுல ஒத்த பைசா லாபம் இல்ல மைனர், நான் உண்மையா சொல்றேன். இதுல ஒத்த பைசா லாபம் இல்ல. நான் உங்களுக்கு மட்டும்தான் கூட இல்ல, நாளைக்கு வந்து அதான் நான் சொல்றேன். புரிஞ்சிருச்சு எனக்கு சரிங்களா?
நீங்க எதை பேச சொல்ல வரீங்கன்ட்டு நான் அதை சொல்ல வரல இன்னைக்கு இவ்வளவு கூட்டு வந்து நீ பேசுமா முதல்ல அவங்க கிட்ட பேசிட்டு நீ வாமா போமா பேசிட்டு வாமா கிளம்பு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா என்ன தெரியும் நீங்க காமிச்சதே இல்லையே ஒரே பிங்க் கலர் சட்டை ஒரே இதாமா அப்படியே பாட்டு பாட்டு அப்படியே நடப்பாராமா அது வெறும் வீடியோ மட்டும்தாங்க அதுக்கு மேல கொண்டு வராதுங்க சோகத்தை ஏன் கேக்குறீங்க உங்ககிட்ட நேஹா இருக்காங்களா மித்ரா மித்ரா இங்க மித்ரா மித்ரா அப்புறம் வேற எந்த பொண்ணுலாம் இருக்குங்க ஏங்க மித்ரா எனக்குங்க வந்துருங்க மித்ரா இங்க மைனர் மைனர் நீங்க இருந்தா நான் மைனர் இங்க பாருங்க 120 வந்து எண்ணுது சரியா 122 வந்து மித்ரா சரிங்களா ரெண்டு கடை சேர்ந்தா ஒண்ணா கோலாபரேஷன் பெரிய சேல்ஸ் பெரிய growth பாத்துக்கங்க உங்களுக்கு வேலைய இல்லையா என்னைய எல்லா பொண்ணுகளையும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க வந்து வந்து சரி எங்க மித்ரா எங்க சொல்லுங்க என் கச்சி இருக்கு சந்து சந்து யோ நானு லேனிஸ்டர்ஸ் மாதிரியா என் தங்கச்சிகள நானே வெச்சுக்குவேன் சரியா நீ வெச்சுக்குவீங்களா ஆமாயா ஓபனா சொல்றேன் போடி வாங்க கச்சில சேர்ந்துருங்க கையை துணி சரி சரி லேனிஸ்டர்ஸ்க்கு பக்கத்து கிராமங்க நானா போய் கைகள் ஓங்கும் உங்களுக்காக சரி இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போ மித்ரா எங்க அத சொல்லுங்க மித்ரா இப்போதான் வந்து அனுப்பியிருக்கேன் வர சொல்லுங்க நாளைக்கு இந்த புதுசாக ஒரு கஃபே ஒன்று வந்திருக்கு கேட் கஃபே கேட் கஃபேவா ஆமாம் இங்கே இங்கே தாங்க பக்கத்தில் ஒன்று இருக்கு ஆமாம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் ஜாலியாக அவன் வந்தால் கூட்டு ஆமாம் கொஞ்சம் மனசு விட்டு பேச வேண்டியது இருக்கு நிறைய விஷயம் அதான் நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுங்களேன் வாங்க ஒரு நிமிஷம் தனியாக வாங்க எங்கள் பசங்களாம் இருக்கேன் எங்க இங்கே வாங்க ஒரு நிமிஷம் தனியாக வாங்க நீங்க இவ்வளோ வயசான இதில் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க வேண்டாம் 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 ஐயோ லவ் பண்ணுது அப்படிலாம் இல்லை எங்க எனக்கு அது 1000 லவ் யார் லவ் பண்ணுது லவ் பண்ணுறீங்களா சைடாக எம்ஜிஆரை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு அப்புறம் என்ன ஏங்க அது படையப்பணுங்க மூணு நாள் அந்த பொண்ணுக்கு வண்டி வாங்கி தரேன் யார் அந்த பொண்ணு வாங்கடா கூட வாங்கடா கூட இருங்கடா ஒரு வருஷம் என் சொந்த தம்பி சரி ஓகே 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 இவன் கொண்டாடி சரி யாருங்க இல்ல மித்ரா வந்து என் சொந்த தம்பியோட கொண்டாடி சரி கைஸ் நான் அப்படியே பூயா போறேன் பாய் பூயா போயிடலாம் கைஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்